श्रीमान् वेङ्कटनाथार्यः कवितार्किककेसरी वेदान्ताचार्यभद्रो मे सन्निधत्तां सदा हृदि ज्ञानानन्दमयं देवं निर्मलस्फटिकाकृतिम् आधारं सर्वविद्यानां मयग्रीवम् उपास्महे रामानुजदयापात्रं ज्ञानवैराग्यभूषणम् श्रीमद्वेङ्कटनाथार्यं वन्दे वेदान्तदेशिकम् लक्ष्मीनाथसमारम्भां नाथयामुनमध्यमाम् अस्मदाचार्यपर्यन्तां वन्दे गुरुपरम्परां यो नित्यमच्युतपदाम्भुजनिर्मरुग्मव्यामोहतस्तदितराणि तृणाय मेने अस्मद्गुरोर्भगवतोऽस्य दयितसिन्धोः रामानुजस्य चरणौ शरणं प्रपद्ये यत्पदाम्भोरुहध्यानविभ्रस्ताशेषकल्मषः वस्तुतामुपयातोऽहं यामुनेयं नमामि तम्। अथाष्टमोऽध्यायः एटादध्यायम् अथाष्टमोऽध्यायः अर्जुन उवाच किं तद्ब्रह्म किमध्यात्मम् किं कर्म पुरुषोत्तमम् अधिभूतं च किं प्रोक्तम् अधिदैवं किमुच्यते अधियज्ञः कथं कोत्र देहेऽस्मिन् मधुसूदना प्रयाणकाले च कथम् ज्ञेयोऽसि नियतात्मभिः श्रीभगवानुवाच अक्षरं ब्रह्म परमम् स्वभावोऽध्यात्ममुच्यते भूतभावोद्भवकरो विसर्गः कर्म संहितः अधिभूतं क्षरो भावः पुरुषश्चाधिदैवतम् अधियज्ञोऽहमेवात्र देहे देहभृताम्बर अन्तकाले च मामेव स्मरन् मुक्त्वा कलेवरम् यः प्रयाति समद्भावम् याति नास्त्यत्र संशयः यं यं वापि स्मरन् भावम् त्यज
yajyante kalevaram. Tam tame vaiti kaunteya. Tam tame vaiti kaunteya. Tam tame vaiti kaunteya. Sadha tat bhava bhavitaha. Sadha tat bhava bhavitaha. Sadha tat bhava bhavitaha. Tasmat sarveshu kaleshu. Tasmat sarveshu kaleshu. Tasmat Manusmara yudhyacha. Manusmara yudhyacha. Manusmara yudhyacha. Mayar pita mano buddhihi. Mayar pita mano buddhihi. Mayar pita mano buddhihi. Mame vaishyasya samshayam. Mame vaishyasya samshayam. Mame vaishyasya samshayam. Mame vaishyasya samshayam. சம்சயா இருக்கா இல்லையா? அசம்சயம் தான் வரும், ஏன்னா அது வந்து இடத்துல சம்சயம் இல்லாமல் அர்த்தம். அசம்சயம் தான் இதில் பாடம் இருக்கு. அபியாச யோக யுக்தேன சேதசா நான்யகாமினா. சேதசா நான்யகாமினா. சேதசா நான்யகாமினா. பரமம் புருஷம் திவ்யம். பரமம் புருஷம் திவ்யம். பரமம் புருஷம் திவ்யம். யாதி பார்த்தானு சிந்தயன். யாதி பார்த்தானு சிந்தயன். யாதி பார்த்தானு சிந்தயன். கபிம், இது வந்து கொஞ்சம் வேற விருத்தம். இது வேற விருத்தம். இது கபிம் புராணம் அனுஷாசிதாரம். கபிம் புராணம் அனுஷாசிதாரம். அனோரணியாம் சமனுஸ்மரேத்யஹ. அனோரணியாம்சம் அனுஸ்மரேத்யஹ. அனோரணியாம்சம் அனுஸ்மரேத்யஹ. சர்வஸ்ய தாதாரம் அசிந்த்ய ரூபம். சர்வஸ்ய தாதாரம் அசிந்த்ய ரூபம். சர்வஸ்ய தாதாரம் அசிந்த்ய ரூபம். ஆதித்ய வர்ணம் தமஸ பரஸ்தாத். ஆதித்ய வர்ணம் தமஸ பரஸ்தாத். ஆதித்ய வர்ணம் தமஸ பரஸ்தாத். பிரயாண காலே மனசாச்சலேன. பிரயாண காலே மனசாச்சலேன. பிரயாண காலே மனசாச்சலேன. பக்த்யா யுக்தோ யோக பலேன சைவ. பக்த்யா யுக்தோ யோக பலேன சைவ. ध्रुवोर्मध्ये प्राणमावेश सम्यक्. सतं परं पुरुषमुपैति दिव्यम्. ஏழாவது அத்தியாயத்தில் 30வது பத்தியம் பார்க்கணும். ஆர் ஆர் ஆன் பண்ணிட்டேன். பேஜ் 267, 266, 267 எடுத்துக்கோ. இந்த ராமகிருஷ்ணாவோட புஸ்தகத்தில் ஆறாவது அத்தியாயம் வரைக்கும் கர்மயோக ஞான யோகாதிகளை சொன்னார். ரெண்டுத்தையும், இந்த கர்மயோகமும் ஞான யோகமும் பக்தி யோகத்துக்கு அங்கம். அவைகளை பண்ணாமல் பக்தி யோகம் பண்ண முடியாது, அதனால் அவைகளை முதல்ல சொன்னார். இப்போ இந்த கர்மயோக ஞான யோக யோகங்களுடைய பலன் என்னன்னு கேட்டால், ஆத்ம சாட்சா்காரம். பொதுவாக ஆத்மான்னு சொன்னால் வச்சுக்கோங்க, ஆத்மான்றது ஒரு கிளாஸ்,
எப்படி அச்சேதனம் சொல்றோமோ அந்த மாதிரி ஆத்மான்றது ஒரு கிளாஸ் தான். ஆத்மான்னு சொன்னால் பரமாத்மாவையும் குறிக்கும் ஜீவாத்மாவையும் குறிக்கும். ஏன்னா நம்ம ஃபிலாசபிக்கலாக படிக்கச்சு ஆத்மா துவிதா அப்படின்னு ஆரம்பிக்கும். ஆத்மா இரண்டு வகைப்படும், ஒன்று பரமாத்மா இன்னொன்று ஜீவாத்மான்னு. அப்போலாம் ரெண்டு பேருக்கும் ஆத்மான்னு பெயர். இப்போ ஆத்ம சாட்சா்கரம்னு சொன்னால் இந்த இடத்துல பிரத்யேகாத்மா. பிரத்யேகாத்மான்னு சொன்னால் அந்தந்த எந்த எந்த ஆத்மா தியானம் பண்ணுறதோ அதையே அது சாட்சா்கரிக்கிறது. அதை சாட்சா்கரிக்கிறதுன்னு சொன்னால் அதனுடைய அனுபவத்திலேயே அது லயிச்சு இருக்கிறது, வேறு வெளியில் போகாமல் அதுலேயே லயிச்சு இருக்கிறது. அது விவரிக்க முடியாது, ஏன்னா அது அனுபவம். ஒருத்தர் மெடிடேட் பண்ணுறத வச்சுக்கோங்கோ, அந்த மெடிடேஷன் பண்ணிச்சு இருக்கிற அனுபவத்தை போய் இதை விவரிக்கவே முடியாது. எப்படி இருந்ததுன்னு கேட்டால் ஒரு மாதிரி சந்தோஷமாக இருந்ததுன்னு சொல்லலாம், அவ்வளோதான். எப்படி சந்தோஷமாக இருந்தது, எவ்வளோ சந்தோஷமாக இருந்ததுன்னு கேட்டால் சொல்ல முடியாது. அது மாதிரி இந்த ஆத்ம அனுபவம்ன்றது அது அனுபவ கோச்சரம் தான். என்ன எப்படி புரிஞ்சுக்கணும்னு கேட்டால், இந்த ஞானமானது வெளில போகாமல் உள்ளேயே ஃபுல்லாக டைரெக்டாக இருக்குச்சு. அந்த ஆத்ம சாட்சா்காரம் வந்து நல்லா நமக்கு என்ன ஆனந்த ஸ்வரூபம் அது. அப்போ ஒரு அந்த ஆனந்தத்தை பூர்த்தியாக நம்மளால் அனுபவிக்க முடியறது, அந்த அனுபவிக்க முடியும் அந்த ஸ்டேஜில். எப்படின்னு கேட்டால் கர்மயோக ஞான யோகாதிகள் பலிக்கச்சு. அதற்கடுத்து பக்தி யோகத்தை விவரிக்க ஆரம்பிக்கிறார். ஏழாவது அத்தியாயத்திலிருந்து மூன்று விதமான பக்தால் சொல்லிட்டு வர்றார். அர்த்தார்த்தி, கைவல்யார்த்தி, மோக்ஷார்த்தி அல்லது பரம புருஷார்த்தின்னு பரமாத்மார்த்தின்னு வச்சுக்கலாம். எதுக்கு இப்படி திருப்பி சொல்ல வேண்டியிருக்குன்னா, நமக்கு நிறைய விஷயங்கள், அதாவது இந்த மாதிரி ஆத்மா சம்பந்தப்பட்ட விஷயங்கள்லாம் சாஸ்திரம்தான் பிரமாணம். எத்தனை நம்ம கேட்டாலும் நமக்கு நம்மளுடைய தேகம்தான் ஆத்மான்ற பிரம்ம தான் நமக்கு இருக்குது. அது சொல்கிற வாழ்க்கை, ஏன்னா வச்சனமே இப்படி தான் இருக்குது. எவ்வளோ சொன்னாலும் எவ்வளோ கேட்டாலும் அந்த இது போகிறது கஷ்டம் அப்படிங்கிறேன். அப்போ பிரம்மத்தை பற்றியோ ஆத்மாவை பற்றியோ நமக்கு சொல்லக்கூடியது சாஸ்திரம் தான். அந்த சாஸ்திரமும் புரிஞ்சுக்கிற மாதிரி இருக்க கேட்டால் நிச்சயமாக இல்லை. ஏன்னா இப்போ 18 அத்தியாயத்தில் பகவான் சாதிச்சிருக்காருன்னு சொன்னால் எவ்வளோ பதங்கள் மாறி 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 போட்டிருக்கார். ஒரு ஒரு பதத்தை பார்த்தா ஒரு ஒரு மாதிரி நமக்கு சூப்பர்ஃபிஷியல் அர்த்தம் கிடைக்கிறது. திருப்பி அதே பதங்கள் தானே, வேறு பதங்கள் இல்லையே. அக்ஷரம், திருப்பி வந்து அவ்யக்தம், பரம புருஷக, ஆத்மா, இதே சப்தங்கள்லாம் வரப்போகிறது. இவைகளுக்கு மீனிங் ஃபிக்ஸ் பண்ண முடியாமல் இருக்குது. இப்போ பிரம்மன்னு பதம் வரப்போகிறது. கீதையில் ஒரு இது எடுத்து வச்சுருந்தோம், கவுண்ட் பண்ணோம்னா எத்தனை வாட்டி பிரம்ம பதம் வருதுன்னு நிறைய வாட்டி வந்துட்டு. பிரம்மனா நம்ம தெரிஞ்சு பிரம்மம் தானே அப்படின்னா அப்படி இல்லை. ஒரு ஒரு இடத்துலையும் கான்டெக்ஸ்ட் வேரி ஆகிட்டே இருக்குது. அப்போ அதை வியாக்கியானம் பண்ணுறவா, அந்த வியாக்கியானம் இல்லாமல் நம்மளால் ஒரு ஒரு கோஹெசிவாக அந்த கீதா சாஸ்திரத்தை புரிஞ்சிக்க முடியல. அப்படி வியாக்கியானம் பண்ணி வச்சாலும் அந்தந்த காலத்துக்கு யாராவது ஒருத்தர் வர வேண்டியிருக்கு வந்து இன்னும் அதை கிளாரிஃபை பண்ணுறதுக்கு. அப்படி பாஷ்யக்காரர் யாமனாச்சாரியர் கீதா சங்கரம் பண்ணார், அதை பாஷ்யக்காரர் விவரித்தார். அதையும் வந்து தாத்பரிய சந்திரிக்கான வேதாந்தரிசிகள் வந்து வியாக்கியானம் பண்ணார். அப்படியும் சில கேப்ஸ் இருக்குது. இன்றைக்கி நம்ம இது ஒரு கோர்வையாக, ஏன்னா நம்மளுடைய அவாமல் அது மிஸ்டேக் இல்லை, நம்மளுடைய நாலேஜ் லெவல் கம்மியாகிட்டே இருக்குது. அப்போ அபிநவ தேசிகன்னு உத்தமூர் சுவாமி எழுதியிருந்து அவர் நிறைய விஷயங்களை இன்னும் விஷதமாக சொல்லியிருக்கார். ஏன்னா அந்த லிங்க்கை கொடுக்காட்டினா புரிஞ்சிக்கவே முடியல. இந்த ஸ்லோகத்துக்கு இந்த ஸ்லோகத்துக்கு என்ன லிங்க், ஏன்னா முன்ன பின்ன இருக்குது. இப்போ எதுக்கு இவ்வளோ தான் சொல்கிறேன் அப்படின்னா, 29வது பத்தியம் கைவல்யார்த்திகளை பற்றி இருக்குது, 30வது பத்தியம் அர்த்தார்த்திகளை பற்றியும், மிச்சம் மூணு பேரை பற்றி இருக்குது. மூணு பேருன்னு சொன்னால் மிச்சம் ரெண்டு பேரை பற்றி இருக்குது, கைவல்யார்த்தி, அர்த்தார்த்தி, மோக்ஷார்த்தி. இப்போ நமக்கு இது மேலோட்டமாக பார்த்தா பாஷ்யக்காரரோட இதுலேருந்து கூட அதை கண்டுபிடிக்க முடியல. ஆனால் உத்தம சுவாமி அதை கிளியராக எழுதுகிறார். இது வந்து கைவல்யப்படர்களை பற்றி பத்திர ஸ்லோகம் 29. ஜராமரண மோக்ஷாய மாம் ஆசித்து எதந்தியே தே பிரம்ம தத்விதுகு கிருஷ்ணம் அத்தியாத்மம் கர்மச்சாக்கிலம். ஜராமரண மோக்ஷாயன்ற பதத்தினாலும் அது கைவல்யார்த்தை குறிக்கிறதுனா, கைவல்யத்தில் இருக்கிறவாளுக்கும் ஜராமரணம் கிடையாது. நச்ச புனராவர்த்தத்தைன்றது அவளுக்கும் பொருந்தும், அவளும் திருப்பி இந்த சம்சார தசைக்கு வரப்போறதில்லை. அப்போ ஜரானா இது மூப்பு, ஓயும் மூப்பு பிறப்பிறப்பு பிணி வீமான சேவம் திருவேங்கட தாயன் அதை அழகார் பாடுறது இந்த இடத்துல. ஓயும் மூப்பு பிறப்பு, அப்போ ஜரா மரண மோக்ஷாயம், மூப்பு என்ன மரணம் என்ன, திருப்பியும் அதுலேருந்து விடுபடுறதுக்காக மாம் ஆசிரித்திய எதந்தி ஏ, எவர்கள் என்னை ஆசிரியத்து முயற்சி செய்கின்றார்கள். இந்த இல்லைன்னா சுவாரஸ்யம்னா, பெருமாளே விட்டுடலாம்,
சரி உன்னோட ஆத்ம அனுபவம் தான் உனக்கு வேணும், சரி நீ ஏன் முயற்சி பண்ணி வந்துக்கைய அப்படின்னு சொல்லலாம் இல்லையா. அதுக்கும் அவர் ஹெல்ப்பாக இருக்கார். ஆனால் எப்படி ஈஸ்வர பிரதிதானாத்வான்னு பதஞ்சலி சொன்னார் அது மாதிரி அங்கேயும் பாருங்க, ஈஸ்வரன் எதுக்கூட ஆசிரியக்குன்னு சொன்னால் யோக சுத்தத்தில் நம்மளுடைய ததா அவனோட சொரூபத்தை பிரதிஷ்டிதமாக இருக்கிறதுக்காக ஈஸ்வரனை போய் இது பண்ணுறான். அதை இங்கே இன்க்ளூட் பண்ணலாம். அதனால தான் இந்த விசிஷ்டாத்வேத வேதாந்தத்தில் மிச்சம் எல்லா ஸ்கூல்ஸையுமே ஒரு மாதிரி அக்காமடேட் பண்ணிடலாம். அவ்வாவா ஒரு லெவலில் வச்சு அக்காமடேட் பண்ணலாம். யோகசூத்திரத்தில் யோகசாஸ்திரத்தில் யோகசூத்திரமானது அல்லது யோகசாஸ்திரமானது முழுக்க முழுக்க இண்டிவிஜுவலுடைய வில் அண்டு பிரயத்தனம் அதை பேஸ் பண்ணி தான் இருக்குது யோகசாஸ்திரமே. ஏன்னா முனைஞ்சு பண்ணணும். யம நியம ஆசன பிராணாயமம்லாம் பகவான் பண்ணுவார்னு உட்காந்துருக்க முடியாது. அவாவா எழுந்து அதை பண்ணியானோம் எல்லாத்தையும் ஆசன பிராணாயம் அதுகள்லாம். ஆனால் ஒரு ஒரு ஸ்டேஜ்லேயும் தடங்கள் வர்றதுக்கு நிறைய அந்தராயம் வந்துட்டு இருக்கும். அப்போ என்ன சொல்கிறது யோகசாஸ்திரம், உன்னால் முடியலையா ஈஸ்வரன் அப்படி தானம் பண்ணு. அவன் என்ன பண்ணுவான்னா விக்னத்தெல்லாம் போக்கடி, விக்னத்தெல்லாம் போக்கினா நமக்கு காரியம் சிந்திச்சிடுறது. என்ன காரியம் நமக்கு, நம்ம ஆத்ம அனுபவத்தை நம்ம அடையிறது அவ்வளோதான். அதே மாதிரி பகவான் இங்கே சொல்கிறார், கைவல்யார்த்தியாக இருந்தாலும் என்னை குறித்து அவன் பக்தி யோகம் பண்ணான்னா அவனுக்கு நான் அந்த கைவல்ய பிராப்தியை கொடுக்குறேன். அப்போ அவன் என்ன பண்ணா, தே பிரம்ம தத்விதுகு, இந்த இடத்துல பிரம்மனா ஆத்மா ஜீவாத்மா, அதை அறிகிறார்கள். கிருத்ஸ்னம் அத்தியாத்மம், கிருத்ஸ்னம் அத்தியாத்மம்னா அதை பற்றினது, அதினாலே அதை பற்றிய அர்த்தம். அத்தியாத்மம்னா ஆத்மாவை பற்றிய விஷயங்கள். அப்புறம் கர்ம, கர்மன்னு பொதுவாக சொன்னால் ஆக்டிவிட்டி அல்லது நம்ம சொல்லக்கூடிய கர்மான அர்த்தம். ஆனால் இந்த இடத்துல என்னென்னா மீண்டும் பிறப்புக்கு எதெல்லாம் காரணமாக இருக்கோ, எந்த சக்தி காரணமாக இருக்கோ அதுதான் கர்மா. எல்லாத்தையும் இப்போ அடுத்து சொல்ல போகிறார். இப்போ எட்டாவது அத்தியாயத்தில் அதான் கேள்வி கேட்க போகிறான். போன இதுலேயே நம்ம முடிக்கிச்ச சொன்னோம், பகவான் என்ன பண்ணுறாருனா ஒரு சில புரியாத வேர்ட்ஸ்லாம் யூஸ் பண்ணுறாரு. ஏன்னா இவன் கவனிக்கிறான்னு தெரியணும், வெறும் எல்லாத்துக்கும் தலையை ஆடிட்டே இருந்தால் வச்சுக்கோ. எல்லாதான் நம்ம குரூப்பில் மெசேஜ் போட எல்லாம் கும்பிடு போடுற மாதிரி அதை கேட்குறாலோ இல்லையோ, ஆனால் முதல்ல ஒரு கும்பிடு போட்டுடுறா. அப்போ நமக்கு தெரியறதில்ல அவள் அதை கேட்டுட்டு கும்பிடு போடுறாளா இல்லை மெசேஜ் வந்ததுக்காகவே கும்பிடு போடுறாள்னு தெரியல. அது மாதிரி இவன் எல்லாம் தலையை ஆடிட்டே இருக்கான். இந்த எங்கள் வாத்தியார் சொல்லுவார், கொச்சி மகாராஜன் இருந்தார், அவர் வந்து இப்போ ரொம்ப சாஸ்திரத்தில் ரொம்ப ஈடுபாடு இருக்கு. கொச்சி மகாராஜா பெரிய சம்ஸ்கிருதஜ்ஞ, நல்லா வாசித்தவர். அவர் சதஸ்வனை வச்சாரா, சதஸ்வனை வச்சா அதில் எல்லாம் வாக்கியார்த்தம் சொல்லணும். வாக்கியார்த்தம் சில பேர் என்ன பண்ணாலும் கச்சேரி கச்சேரி பார்த்துருக்கலாம், எந்த பாட்டு பண்ணாலும் உடனே தலையாட்டிட்டு உடனே அப்படி அவளுக்கு தெரியுன்றதை அவ காமிச்சுப்பா. அது தாளம் போடுறதோ அடுத்த வரியை பாடுறதோ முன்னாடியே பண்ணிட்டு பாடலாம். அந்த மாதிரி ஒருத்தர் என்ன பண்ணால் எல்லாத்துக்கும் தலையாட்டி கரெக்டு சொல்லி இருந்தாராம். ஒரு வித்வான் எதிர உட்காந்து கரெக்டு ஆமாம் ஆமாம்னு சொல்லியிருந்தாரான். உடனே ராஜா பார்த்தாராம், அவரை ஸ்டாப் பண்ணிவிட்டு சரி இது வரைக்கும் என்ன நடந்ததுன்றத அந்த சுவாமி பூரா சம்ரைஸ் பண்ணுறாரு அப்படின்னாராம். அவருக்கு ஆடி போயிட்டா, ஏன்னா இவர் சும்மா ஒன்றும் தெரியாது இவருக்கு, சும்மா உட்காந்து ஏன்னா அடுத்த வேறு நினச்சிப்பாவோ இவருக்கெல்லாம் தெரிஞ்சிருக்கு பற்றியா எல்லாத்தையும் ஆமோதிக்கிறாரோன்னு அப்படின்ட்டு எல்லாத்தையும் தலையாட்டி கேட்டுன்னு இருந்தாரா, கரெக்டு கரெக்டு கரெக்டுன்னு என்ன கரெக்ட் எல்லாத்தையும் சம்ரைஸ் பண்ணினாரா. அப்போ எழுதிக்கலாம் தெரியாமல் பண்ணிட்டு அப்படின்னா அது மாதிரி இவன் எல்லாத்தையும் கேட்டுனே இருக்கானேன்றதுக்காக இப்போ ரெண்டு மூணு டெக்னிக்கல் டைம் அப்படி விட்டார். விட்ட உடனே அவன் எட்டாவதத்தில் ஆரம்பிக்கிறான், இருப்பா எனக்கு முதல்ல இதெல்லாம் புரியல, கிம் அத்தியாத்மம் கிம் பிரம்ம கிம் கர்ம இதெல்லாம் சொல்லு, அதிதெய்வம்னா என்னன்னு சொல்லி கேட்க போகிறான். அப்போ முப்பதாவது இதில் சொல்கிறார், சாதி பூதாதி தெய்வம் மாம் சாதி யஜ்யம் ச ஏ விதுகு பிரயாண காலேபி ச மாம் தே விதுர் யுக்த சேததா. நாலு விஷயங்கள் சொல்கிறார், சாதி பூதம் என்ன, சாதி தெய்வம் என்ன, சாதி யஜ்யம் என்ன, ப்ளஸ் பிரயாண கால ஸ்மிருதிஹி அந்திம ஸ்மிருதினு அதுக்கு பெயர். சம்பிரதாயத்தில் அந்திம ஸ்மிருதினு சொல்லுவோம். அந்திம ஸ்மிருதினு சொன்னால் அந்த பிராண கடைசியில் அந்த ஆத்மா சரீரத்தை விட்டு போச்சு என்ன நினைக்கிறதோ அது பக்தி யோகத்துக்கு ரொம்ப முக்கியம். ஏன்னா பக்தி யோகியாக இருக்கிறவன் கடைசியில் எதை நினச்சிண்டு அந்த சரீரத்தை விடுறானோ திருப்பி அதுவாக தான் பரப்பும். ஜடபரதர விருத்தாந்தங்களும் ஒரு மானை நினைச்சிருந்த உயிரை விட்டார், மானை நினைச்சுட்டே பிராணனை விட்டதுனால அடுத்த மேலே மானாக பிறந்தார். அதனால் கடைசியில் என்ன நினைக்கணும் ரொம்ப முக்கியம். அதனால் அதை பற்றி பிரயாண காலையை பிச்ச மாம் தே விதுகு அவருடைய அந்திம தசையிலையும் என்னையே அவர்கள் நினைக்கிறார்கள். யுக்த சேத்தசகா, யுக்த யுக்தர்கள் கூடிய அர்த்தம், சேத்தசகான அந்த மனதை உடையவர்கள் அல்லது அவளை குறிக்கிறது, யுக்த சேத்தசகன் அவளை குறிக்கிறது. அத்த ஏ இதி புனர் நிர்தேஷாத்து பூர்வ நிர்திஷ்டேபிய அந்யே அதிகாரிணக நியாயந்தே.
நிதானமாக படிக்க ட்ரை பண்ணுறேன், வராது எனக்கு நிதானமாக படிக்கிறதுக்கு ட்ரை பண்ணுறேன். அத்திரஹே இது புனக நிர்தேஷாத். இப்போ ஸ்லோகத்தை பற்றி வச்சுக்கோங்க, ஏ விதுகுன்னு போட்டார் முந்திர ஸ்லோகத்தில், ஏ போட்டிருக்கார் இங்கே, ஏ விதுகுன்னு போட்டதுனால நிர்தேஷாத்து பூர்வ நிர்திஷ்டேபியக அந்நே அதிகாரிணக நியாயந்தே. அப்போ இது அர்த்தார்த்திக பொதுவாக ஐஸ்வர்யார்த்தி இருக்காளுன்னு அவளை குறிக்கிறது, ப்ளஸ் மூணு பேருமே அதாவது ஐஸ்வர்யார்த்தி, கைவல்யார்த்தி, மோக்ஷார்த்தி, மூணு பேருமே இதை வந்து கேட்டகரியில் தெரிஞ்சுக்கணும். எது தெரிஞ்சுக்கணும், ஆத்மஸ்வரூபம் என்ன, சுபாவம் என்ன, சுபாவம்னா அந்த வாசனா இத்தியாதிகள்லாம், மூணாவது சாதி யஜ்யம்னு சொல்லிச்சு, இது வந்து பெருமாளை பற்றி பிரம்மத்தை பற்றி இதையும் தெரிஞ்சுட்டு அந்த பிரயாண காலத்தில் இருக்கக்கூடிய ஸ்மிருதிகளை பற்றி அவள் தெரிஞ்சுக்கணும். நீட் பூர்த்தியை தெரிஞ்சுட்டா தான் அவளுக்கு அவளுடைய லட்சியமானது சித்திக்கும். சாதி பூதம் சாதி தெய்வம் மாம் ஐஸ்வர்யாத்தியோ ஏ விதுகும் இத் ஏதது அனுவாத ஸ்வரூபம் அப்படி அப்ரார்த்தத்வாது தத் விதாயகம் ஏவ. அதிபூதம்னு சொன்னால் இந்த மெட்டீரியல் திங்ஸ்ன்னு வச்சுக்கலாம். ஏன்னா அல்டிமேட்டாக பதில் வச்சுக்கோங்க, ஐஸ்வர்யம்ன்றது போக்கிய வஸ்துக்கள் தான், போக்கிய வஸ்துக்கள் எல்லாமே பிராகிருதமானது தான், எல்லாம் பூத்த சப்தத்தினால வழங்கப்படுறது தான். அதி தெய்வம் யாருன்னு கேட்டால் அது ஆத்மா, அவன் போக்தா, ஜீவாத்மா தான் என்ஜாயர். அதிபூதம்ன்றது வாட் இஸ் என்ஜாய்டு, அதி தெய்வம்ன்றது ஜீவாத்மா. ஐஸ்வர்யார்த்தி கண்டிப்பாக தெரிஞ்சுக்கணும் ரெண்டுத்தையுமே. அது யதா சாதியஜம் இத்தியபி திரையாணாம் அதிகாரினாம் அபிஷேஷேன விதியதே. சாதியஜம்ன்றது பிரம்மத்தை பற்றி, அது மூணு பேருக்குமே தெரியுது, மூணு பேருக்கும் பொது அது தெரிஞ்சுக்கிறதுக்கு. ஏன்னா பிரம்மத்தை தான் உபாசிக்க போகிறான் மூணு பேருமே, அப்போ உபாசிக்க வேண்டிய பிரம்மத்தை மூணு பேர் தெரிஞ்சுக்கணும். ஏன்னா அல்டிமேட்டாக எல்லாத்துக்கும் கொடுக்க போகிறது அந்த பிரம்மம் தான். அர்த்தஸ்வாபாவியாது திரையாணாம் ஹி நித்திய நைமித்திக்க ரூப மகாயஜாதி அனுஷ்டானம் அவர்ஜனீயம். மூணு பேருமே நித்திய நைமித்திக ரூபமாக இருக்கக்கூடிய மகாயஜாதி கர்மாவை விடாமல் பண்ணணும். இந்த கர்மாலாம் சர்வகர்ம சமாராத்தியான்னு சொல்கிறார் தேசிகன் மகாவீர யுகத்தில். அனைத்து விதமான கர்மாவினாலேயும் ஆராதிக்கப்பட வேண்டியவன் ஆராத்தியன் பெருமாள் தான். அப்போ அவனை பற்றி தெரிஞ்சுக்கணும். ஏன்னா அவனை தெரிஞ்சிக்காம இந்த கர்மாவெல்லாம் பண்ண முடியாது. இது மூணு பேருக்குமே பொது. ஏன்னா பக்தி யோகத்தில் இதெல்லாம் அங்கமாக இருந்துருக்கு. தேஜ பிரயாண காலேபி ஸ்வப்பிராப்பிய அனுகுணம் மாம் விதுகு. ஸ்வப்பிராப்பிய அனுகுணம் மாம் விதுகு. என்ன பண்ணுறாவா, அந்த பிரயாண காலத்துலேயும் அவளுக்கு கிடைக்காத இருக்கக்கூடிய விஷயமான எல்லாத்துக்கும் இவ சம்மந்தப்பட்டிருக்கார் மூணுத்துலையுமே. ஆனால் பிரம்ம சம்பந்தம் எல்லாம் எதுவுமே கிடையாது, என்னையும் அறிகிறார்கள். தேச்ச இது சக்காராத்து பூர்வே ஜனாபரண மோக்ஷாய யதமானாச்ச பிரயாண காலேபி விதுகு இது சமுச்சியந்தே. அவளுக்கு சேர்றது, ஏன்னா முந்தின ஸ்லோகத்தில் அதை பற்றி தனியாக சொல்லலை. அதனால் சக்காரம் போட்டதுனால கைவல்யார்த்திகளுக்கு இது பொருந்தது. அனேன ஞானினக அப்பி அர்த்தஸ்வாபாவியாத்து சாதியஜம் மாம் விதுகு பிரயாண காலேபி ஸ்வப்பிராப்பிய அனுகுணம் மாம் விதுகு இது யுக்தம் பவதி. மேலேயும் ஸ்வப்பிராப்பியம் தான் இருக்கணும், ஸ்வ ஸ்வான்னு ஒரு கூட எக்ஸ்ட்ரா இருக்குது, அது ஸ்வப்பிராப்பியம் தான் இருக்குன்னு நினைக்கிறேன். நான் வந்து இன்னொரு புக்கை ரெஃபர் பண்ணுறேன். ஸ்வப்பிராப்பிய அனுகுணம் மாம் விதுகு இது யுக்தம் பவதி. அதனால் ஐஸ்வர்யார்த்தியோ கைவல்யார்த்தியோ இல்லை மோக்ஷார்த்தியோ மூணு பேருமே அதியஜம் அதியஜம்ன்ற பதத்தினால் வழங்கக்கூடிய எண்ணெய், எண்ணெய்னா அந்த இடத்துல பரமபுருஷா, பரமபுருஷனை அல்லது பிரம்மத்தை அறிந்து கொள்ள வேண்டும் அப்படின்னு முடிக்கிறார் ஏழாவது அத்தியாயத்தை. ஓம் தத்ஸதி ஸ்ரீமத் பகவத்கீதாசு உபனிஷத்து பிரம்ம வித்யாயாம் யோகசாஸ்திரே ஸ்ரீ கிருஷ்ணார்ஜுன சம்பாதே ஞான விஜயான யோகோ நாம சப்தமோத்தியாயான்னு முடிஞ்சிருக்கு. அடுத்து அது அஷ்டமோத்தியாய. இப்போ சம்மரைஸ் பண்ணுறார். சம்மரைஸ் பண்ணுறது ரொம்ப கஷ்டமான காரியம், ஏன்னா சம்மரைஸ் பண்ணிச்சு கோஹசிவாக பண்ணணும், முன்ன பின்ன போய் விஷயத்த சொல்லக்கூடாது. அப்போ சொல்கிறார் சப்தமே, சப்தமேனா ஏழாவது அத்தியாயத்தில் பரஸ்ய பிரம்மனக வாசுதேவசிய, பரஸ்ய பிரம்மனகன்னு போட்டுண்டார். ஏன்னா இருக்கிறது ஒரு பிரம்மம் தான், நிர்குண பிரம்மம் சகுண பிரம்மம் கிடையாது. பரஸ்ய பிரம்மனகன்னா அந்த பிரம்மம் சகுணமாக தான் இருந்துருக்கு. அது யாருன்னு கேட்டால் வாசுதேவசிய, உடனே அதுக்கு நேம் அண்ட் ஃபார்ம் உண்டு. அந்த வாசுதேவனுடைய அவன் யார், உபாசியசிய, அவன்தான் உபாசியன். உபாசியன்னு சொன்னால் உபாசிக்கப்பட பட வேண்டியவன், சுத்தி உபாசியகன்னு பார்த்துருக்கோம் கிராமம் படித்தா தெரியும். சுத்தி உபாசியகன் நிகில சேதனாச்சேதன வஸ்து சேஷித்வம். அவனுக்கு நிகில சேதனாச்சேதன வஸ்து சேஷித்வம் உண்டு, அனைத்து விதமான சேத்தனம் என்ன அச்சேத்தனம் என்ன அவைகளுடைய சேஷியாக இருக்கான். காரணத்துவம் உண்டு,
என்ன காரணத்துன்னு சொன்னால் முன்னாடியே பார்த்தோம், இந்த சம்பிரதாயத்தில் காரணமும் பிரம்மந்தான். அதாவது உபாதான காரணம், நிமித்த காரணம், ரெண்டு காரணங்கள் இருக்குது. ஒரு வஸ்து உண்டாகணும்னு சொன்னால் அது ஏதோ ஒரு விஷயத்துலேயும் உண்டாகணும். இப்போ புக்கு உண்டாகணும்னு சொன்னால் பேப்பர்லேருந்து வரணும். இப்போ பேப்பரே புக்காக மாறாது, அப்போ ஏதோ ஒன்று மாற்றணும். அப்போ ரெண்டு காரணங்கள் குறைஞ்சது தேவை. ஒன்று எது மாறுறதோ, இன்னொன்று எது மாற்றுறதோ, ரெண்டும் தேவை பேசிக்காக. அப்போ ரெண்டுமே பிரம்மமாக தான் இருக்குது. உபாதான காரணமாகவும் நிமித்த காரணமாகவும் பிரம்மமே இருக்குது இந்த உலகத்துக்கு. ஆனால் அது எந்த மாற்றத்தையும் அடையிறதில்லை. அதுக்கு சரீரமாக இருக்கக்கூடிய இந்த பிரகிருதி ஆத்மா இந்த ரெண்டு என்ன பண்ணுறது, மாற்றத்தை அடைகிறது. எப்படின்னு கேட்டால் பிரகிருத்தியானது சுரூபத்தாலும் சுபாவத்தாலும் மாற்றத்தை அடைகிறது, ஆத்மாவானது சுபாவத்தால் மாத்திரம் மாற்றத்தை அடைகிறது. எப்படி சரீரத்துக்கு ஏற்படக்கூடிய மாற்றங்கள்லாம் ஆத்மா போய் சேராதோ, அது மாதிரி இந்த வஸ்துக்களுக்கு ஏற்படக்கூடிய மாற்றங்கள்லாம் பிரம்மத்துக்கு போய் சேராது. ஏன்னா கேள்வி வரும், என்ன கேள்வி வரும்னா, பிரம்மமானது நிர்விகாரமாக இருக்கக்கூடிய வஸ்து, நிர்விகாரமாக இருக்கக்கூடிய வஸ்து எப்படி மாறும்னு கேட்டால், வஸ்துதாக அதுக்கு எந்த மாற்றமும் கிடையாது, மாறப்போகிறது இவைகள் தான். ஆனால் அதுக்கு பிரம்மத்துக்கு சரீரமாக இருந்துருக்கு, அப்போ சரீரத்தில் இருக்கக்கூடிய தோஷங்கள்லாம் ஆத்மாவை போய் சேராதுன்ற ஒரு யுக்தியினால் பிரம்மத்துக்கு எந்த விதமான தோஷமும் போய் சேராதுன்னு நிர்வாகம் பண்ணுறோம். காரணத்துவம் ஆதாரத்துவம், ஆதாரத்துவம்னு சொன்னால் இதுதான் பேசிஸாக இருக்குது. இப்போ டேபிள் மேலே புக்கு வச்சுருக்கோம் வச்சுக்கோங்கோ, டேபிள் இல்லைனா புக்கு அங்கே இருக்க முடியாது, புக்கு கீழே விழுந்துடும். அது மாதிரி ஒரு வஸ்து வஸ்துவாக இருக்கிறதுக்கு ஆதாரமாக இருக்கிறதுக்கான பிரம்மம் தான். அது சர்வ சரீரத்தையா சர்வ பிரகாரத்திலேன சர்வ சப்த வாச்சியத்துவம், எந்த சப்தத்தை சொன்னாலும் அதுக்கு ஒரு அர்த்தம் இருக்கும் இல்லையா, அந்த அர்த்தம் வந்து ஒரு லிமிட் இருக்கும். அந்த அர்த்தமானது ஒரு இடத்துல போய் நிற்கும், அது எங்கே போய் நிற்கிறது கேட்டால் பிரம்மத்தில் தான் போய் நிற்கிறது. இப்போ நம்ம மாலையை போடுறா வச்சுக்கோ, ஒருத்தர் கோட் சூட்லாம் போட்டு இறங்குறா, வந்து ஃப்ளைட்டில் இறங்கினோடனே அவருக்கு மரியாதை பண்ணுறா. இப்போ அவருக்கு மரியாதை பண்ணணும்னு சொன்னால் அவருடைய தேகத்துக்கு பண்ணணும், ஆனால் அதுக்காக அவரை போய் சொக்காயெல்லாம் கேட்டுக்கோன்னு சொல்கிறது இல்லை, அப்படியே தான் மாலையை போடுறா. அப்படியே மாலை எங்கே போகுது ஆக்சுவலாக, இப்போ அந்த கோட்டு சூட்டு அதுக்கு தான் போகிறது. பட் கோட்டு சூட்டுக்கு போனால் கூட அங்கே நிற்கிறதுனா அதனுடைய இது வந்து அந்த தேகத்துக்கு தானே போகிறது. அது மாதிரி இங்கே இந்த எந்த சப்தத்தை சொன்னாலும் அதுக்கு வாட்சியம், அதுக்கு அர்த்தமானது அது உள்ளே இருக்கக்கூடிய ஆத்ம பரியந்தம் போகிறது. பொதுவாக நம்ம ஒருத்தரை கூப்பிட்றோம்னு சொன்னால் வச்சுக்கோங்க, பேர் வச்சு கூப்பிட்றோம், கூப்பிட்றோன்னா அந்த சரீரத்துக்குள்ளே இருக்கக்கூடிய ஆத்மாவை தான் அது குறிக்கிறது. ஏன்னா பிராணம் போன அப்புறமா பேர் ஏச்சு யாரும் கூப்பிட்றதில்ல, அதை சீக்கிரம் ஏழை பண்ணுங்கோ இல்லை அதை சீக்கிரம் எடுங்கோ தான் சொல்கிறார். அப்போ அப்போ போய் அவர் அப்படின்னு சொல்கிறதில்ல, விவகாரம் பண்ணுறதில்ல. அப்போ ஆத்மா போனோடனே அது ஆகிடுது அவர்தான். அப்போ அப்படி அந்த ஆத்மாக்குள்ளேயும் மந்தரியாமையாக இருக்கக்கூடிய பகவானை தான் போய் எல்லா சப்தங்களும் வாட்சியம். ஆனால் எப்படி டைரெக்டாக இல்லை, டைரெக்டாகவும் போகிறது, ஆனால் சர்வ சரீரத்தையாக சர்வ பிரகாரத்து வேணும், விசேஷமாக எல்லாத்தையும் விசேஷமாக பிரம்மமானது வச்சுருக்கு. அது மூலமாக சர்வ நியந்திருத்துவம், நியந்தான்னு சொன்னால் அனைத்தையும் நியமிக்கிறவன், சர்வைச்ச கல்யாண குணகணை ஏகாஸ்ரயத்துவம் தஸ்தியேவ பரதரத்வம் ச, அனைத்து விதமான கல்யாண குணங்களாலும் அல்லது குணங்களால் ஒரே ஆசிரியமாக இருந்துட்டு அவன்தான் பரதரன். சர்வஸ்மாத் பரன் பேர் பெருமாளுக்கு. சர்வஸ்மாத் பரன்னா அனைத்து விதமான விஷயங்களை காட்டிலும் மேம்பட்டவன் அர்த்தம். இப்படி சத்வர சரி அப்பனா நமக்கு ஏன் தெரியல, இப்போ எப்பயுமே பிரகாஷமாக சூரியன் இருக்குன்னு வச்சுக்கோங்க, சூரியனை யாருமே மறைக்கவே இல்லையே, சூரியன் எப்போ இருந்தா இருக்கு ஆனால் நமக்கு தெரியல. ஏன்னா நமக்கு இன்றைக்கி தெரிகிறது பூமியோட சுயற்சினால். சூரியன் என்ன பண்ணோம், பூமி பூமியை அவனை பார்க்க மாட்டேன்னு திரும்பி நின்றுனா சூரியன் என்ன பண்ணோம், அப்போ ஏதோ ஒரு மறைக்கிறது அந்த சுயற்சியோ ஏதோ ஒரு ஓட்டம். அது எதனாலும் கேட்டால் சத்வரஜஸ்தமோமயி தேகேந்திரியத்வேன போக்யத்வேனச்ச அவஸ்திதைஹி பாவைஹி. சத்வரஜஸ்தமோ குணங்கள் எவ்வளோ விஞ்ஞானம் முன்னேறினாலும் இன்றைக்கி ஒரு விஷயம் வந்து யாராலையும் மறுக்க முடியாதுன்னு சொன்னால் அது சத்வரஜஸ்தமோ குணங்கள் தான். பிரத்யமாக பார்க்கலாம் அப்படின்னு நம்ம பார்த்தோம் வச்சுக்கோங்க, அந்த மூணு குணங்கள் தான் இருக்குது. என்னதான் விஞ்ஞானம் முன்னேறினாலும் இதை மாற்ற முடியல, அந்த மூணு குணங்கள் நமக்கே தெரியுது. சாத்விகமாக இருந்தோம்னா ரோட்டில் பொறுமையாக போனோம்னா கண்டிப்பாக ஒரு அதில் ஒரு சந்தோஷம், ஒரு நமக்கு தெரியாமல் ஒரு ஆனந்தம் இருக்குது. ஆனந்தம்னா அது பாசிட்டிவாக அப்படியே அப்படி உற்சாகம் இல்லை, அந்த அமைதி இருக்குது பாருங்க, அதுதான் அது தெரியுது. இப்போ சிக்னல்னால் நின்றுண்டு பொறுமையாக போகிறோம், எவ்வளோ பேரும் அந்த முன்னாடியே அடித்து பிடிச்சி போகிறான் பாருங்க, கண்டிப்பாக அந்த சமயத்தில் அவன் போகிறானே ஒய்ய அந்த டென்ஷனை கேரி பண்ணிட்டு போகிறான். ஒன்று இன்னொன்று அந்த சம்ஸ்காரம்,
சிக்னல் வந்தா நிக்காம போகலாம் அப்படின்னு சம்ஸ்காரம் பதியுது. நம்மளே பாருங்க, நாலு தடவை போய் பாருங்க, அஞ்சாவது நிக்க முடியாது நம்மளால. ஏன்னா நாலு தடவை போய் போய் சம்ஸ்காரம் பதிஞ்சதுனால அஞ்சாவது வாட்டி போகணும்னு சொல்றது பரவாயில்ல, இந்த வாட்டி போகலாம் இந்த வாட்டி போகலாம் அப்படின்னு சம்ஸ்காரம் பதிஞ்சிடுறது. இப்ப அதுக்காக நிக்கணும்னு தோன்றது. இப்பெல்லாம் சாஸ்திரம் வாசிச்சப்பறம் இது மாதிரி சித்திரம் தோன்றது. சிக்னல் வந்தா இல்ல இல்ல நிப்போம், ஏன்னா இது என்ன ஆகுது கேட்டா அடுத்த வாட்டி நம்மளை நிக்க விடமாட்டேன்றது. அப்ப எதுக்கு காரணம்னா குணங்கள் தான் காரணம், ரஜோத்தம குணங்கள் தான் அதுக்கு காரணமா இருக்கு. அவைகளால் அவைகளால் நிரம்பப்பட்ட தேகேந்திரியத்வேன, தேகம்னா இந்திரியம் என்ன, இவைகளால் போக்கியத்வேனச்ச அவசதைகி பாவைகி, பாவங்கள்ல சம்ஸ்காரங்கள் இத்தியாதிகள் அனாதிகால பிரவிற்த்த துஷ்கிருத்த பிரவாக ஹேதுகைகி. அனாதிகாலமாக பண்ணிட்டுருக்கக்கூடிய பாப விசேஷங்கள் இருக்கணும், அவைகளால் தச திரோதானம். திரோதானம்னா மறைப்பு. இப்படிப்பட்ட பிரம்மன் இப்படிப்பட்ட பிரம்மா நம்ம பார்க்க முடியாமல் இருந்துட்டு போனால் நம்ம மறைக்கிறது, நம்மளுடைய சம்ஸ்காரமானது மறைக்கிறது, பாபமானது மறைக்கிறது. அத்தியுத்கிருஷ்ட சக் சுக்ருத ஹேதுக்க பகவத் பிரபத்தியாச்ச தன் நிவர்த்தனம். சரி, பிரபத்தி பண்ணி இதை நிவர்த்திக்கலாம்னு சொன்னால் அதுக்கு அத்தியுத்கிருஷ்ட சுக்ருத ஹேத்துக்க, அப்படி சாதாரணமாக எல்லாரும் பண்ண முடியலையே. எவ்வளோ பிரச்சனை நடந்துட்டுருக்கு, எவ்வளோ பண்ணிட்டு இருக்கா, ஆனால் எத்தனை பேர் போய் ஆசிரியக்கிறா போகிறது இல்லையே. கோவிலுக்கு பக்கத்துலேயே இருந்தால் கூட அவளுக்கு அந்த எண்ணம் வரணுமே, கோவிலுக்கு போய் பிரமாதம் ஜெயிக்கணும்னு புறப்பாடு நடக்கிறது. அப்போ கூட அவன் டிவி மேட்சை பார்த்துன்னு உட்காந்துருந்தா வச்சுக்கோ, எங்கே வெளில வந்து பிரமாதம் ஜெயிக்கிற புத்தி வரலையே. ஏன்னா அப்போ அந்த புண்ணிய விசேஷமானது இல்லை. அதான் அத்தியுத்கிருஷ்ட சுக்ருத ஹேத்துக்க, வசத்தியான புண்ணிய விசேஷங்கள்லாம் பண்ணி பகவான் அடைஞ்சா அந்த திரோதானமானது போகிறது. ஆனால் அப்போ கூட சுக்ருத தாரதமியன, அவாவா பண்ணியிருக்கக்கூடிய புண்ணியங்களுடைய தாரதமியம்னா டிஃப்ரென்சஸ் இருக்கணும். அதனால் பிரபத்தி வைசேஷியாது, எவ்வளவு அடையிறோமோ அதில் டிஃப்ரென்ஸ் இருக்குது. சில பேர் அங்கேயே இருக்கா, பத்து நாள் உத்தவம்னா எங்கேயும் போகாமல் பத்து நாள் அங்கேயே இருக்கா, அவளால் முடியறது. சில பேர் அஞ்சு நாள் போய் சேவிக்கிறா, சில பேர் ஒரு நாள் சேவிக்கிறா, மூணு பேரும் புண்ணியம் பண்ணவா தான் இருந்தாலும் அதில் டிஃப்ரென்ஸ் இருக்கு. அது ஏன்னு சொல்கிறதுக்கு ஐஸ்வர்யா ஐஸ்வர்ய அக்ஷர யாத்தாத்மிய பகவத் பிராப்தி அபேட்சையா உபாசக பேதம். ஏன்னா சில பேர் ஐஸ்வர்யத்தை விரும்புகிறா, சில பேர் என்ன பண்ணுறா அக்ஷர யாத்தாத்மம்னா அவள் ஆத்மஸ்வரூபத்தை விரும்புகிறா, சில பேர் பகவானை விரும்புகிறா. இதனால் அவள் பண்ணக்கூடிய உபாசனையிலையும் பேதமானது சித்திக்கிறது. பகவந்தம் பேப்சோகோ நித்திய யுக்ததையா ஏக பக்தி தையாச்ச அத்தியர்த்த பரமபுருஷ பிரியத்கனிச்ச ஸ்ரேஷ்டியம் துர்லபத்வம். அதனால் பகவானை மட்டும் அடையிறது அப்படின்னு பார்க்கச்சு அதில் ஒரு துர்லபத்வம் இருக்குது, அதில் ஒரு ரேர் வந்து சொல்கிறார். ச பிரதிபாத்திய அப்படிப்பட்ட ஞானி இருக்கானே சுதுர்லபகான்னு சொன்னான். அவன் கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம் அப்படின்னார். பிரதிபாத்திய ஏஷாம் திரையானாம், இந்த மூணு பேருக்குன்னும் அவளுடைய ஞாத்தவிய உபதேய பேதாம்ச பிராஸ்தௌஷீத். இவா தெரிஞ்சுக்கொண்ட விஷயங்கள்லாம் சொன்னார் இங்கே ஏழாவது அத்தியாயத்தில். இப்போ இதானீம் இப்பொழுது அஷ்டமே பிரஸ்துதான் ஞாத்தவிய உபாதேய பேதாம் விவேக்தி. பிரஸ்துதகன ஆரம்பிக்கப்பட்ட ஞாத்தவியம்னு அறிந்து கொள்ளப்பட வேண்டியது, வாட் இஸ் டு பி நோன், அதனுடைய பேதங்களை சொல்கிறார். அப்போ அர்ஜுனன் கேட்குறான், கிம் தத் பிரம்ம கிம் அத்யாத்மம் கிம் கர்ம புருஷோத்தம அதிபூதம் ச கிம் புரோக்தம் அதி தெய்வம் கிமுச்சதே. இது ஒன்றாவது ஃபஸ்ட் பத்தியம். கிம் தத் பிரம்ம கிம் அத்யாத்மம் கிம் கர்ம எல்லாம் கிம்னா வாட், வாட் இஸ் தட்னு கேட்குறான் எல்லாமே. அதிபூதம் ச கிம் அப்புறம் அதிதெய்வம் கிம், என்னது இதெல்லாம் நீ சொல்லிட்டு இருக்கியதெல்லாம் இதெல்லாம் என்னது அப்படின்னு கேட்குறான். அதியஜக கதம் கஹ அத்த தேகேஸ்மின் மதுசூதன, அதியஜன் யார் இதில் தேகேஸ்மின்னு சொன்னால் அந்த தேகத்தில் இருக்கக்கூடிய அதியஜன் யார், பிரயாண காலேச்ச கதம் ஞேய அசி நேதாத்மபிஹி, எப்படி உன்னை அறிந்து கொள்வது பிரயாண காலத்தில். அழிவா சதிக்கிச்சு தலதா உடலம் எனதாவி சரிந்து போகும்போது இளையாதுனதால் ஒருங்க பிடித்து போத இசைனியேன்னு சரி. அந்த இடத்துல அவர் அந்திம ஸ்மதியை பிரார்த்திச்சாரா இல்லையான்றது டிபேட்டபிளாக இருக்கட்டும், ஆனால் இதுக்கு என்ன அர்த்தம் தோன்றதுன்னா தளரா உடலம் இனதாகி சிரிந்து போகும்போது. ஏன்னா இப்போ எல்லா வைராக்கியமும் எல்லாம் சொல்லிடலாம் இப்படி இருப்பேன் அப்படி இருப்பேன்னு, ஆனால் ஒரு உடம்புக்கு வந்துட்டு வச்சுக்கோ எல்லா வைராக்கியமும் போயிடுறது. ஆமாம் அப்போ சொன்னேன் இப்போ என்ன போக போகணும் முடியாதுன்னு தோன்றது நமக்கு. ஏன்னா ஒரு ஃபியர் நம்ம அறியாமல் ஒரு ஃபியர் வந்துடுது. அதுவும் அந்த பிரயாண காலம் ஆத்மா இது கப்பவாத பித்தைகின்னு சொல்கிற முகுந்த மாலால் சொல்கிறார். அப்போல்லாம் நான் என்ன தொண்டையை அடைச்சிருந்தோம் ஒன்றும் தெரியாது எனக்கு, அதனால் இப்போ அப்போதைக்கு இப்போதை சொல்லி வைத்தேன்னு சொல்கிறா. அது மாதிரி என்ன சொல்கிறார்னா, நீ தான் என்ன ஆக்சிடென்ட் போகணும், நீ தான் என்ன ரெஸ்பான்சிபிலிட்டி உன்னோடது அப்படிங்கிற. அது மாதிரி தளரா உடலம் இனதாவி சரிந்து போகும்போது
இதுதான் காப்பாற்றணுன்ற. இப்போ பக்தியோக நிஷ்டாளுக்கு அந்திம ஸ்மிருதியானது மஸ்ட்டு, அதான் அடிக்கடி செஸ் பண்ண போகிற. பிரபன்னாளுக்கு அந்திம ஸ்மிருதி தேவையா அப்படிங்கிற தேவையில்லை, ஏன்னா அதுதான் ஆறு வார்த்தையில் ஒன்றா இருக்குது, பாஷ்யக்காரருக்கு தெரியணும் அது. அப்போ திருக்கச்சிரம்பிகள் என்ன பண்ணுறார், வரதராஜ இடத்துல கேட்டிருந்தார், டவுட்ஸ்லாம் கேட்குறாரு போயிட்டு, அப்போ கிளாரிஃபை பண்ணுறார், வேதமே சம்பிரதாயம்னு சொல்லிட்டு அந்திம ஸ்மிருதி தேவையில்லை, அந்திம ஸ்மிருதியான தேவையில்லை. யாருக்கு, பிரபன்னாளுக்கு, பிரபத்தி பண்ணவாளுக்கு. இப்போ தேவையில்லைன்னு சொன்னதுக்காக யாரும் அதுக்கு முயற்சிக்க வேண்டாம்னு ஒன்றும் கிடையாது, அதாவது இட் இஸ் நாட் எ டிசைனிங் ஃபேக்டர், அவ்வளோதான். அதுக்காக பிரபன்னன் பக்தியெல்லாம் பண்ண வேண்டாம் அப்படின்னா பக்தி உபாயமாக பண்ண வேண்டாமே ஒழிய பக்தியை வந்து பாத்தேயமாக பண்ணலாம். பிரபன்னஜன பாத்தேயம்னு அங்கே தச்சிருக்க, பக்தியை என்ன பண்ணலாம், பாத்தேயம்னா வழி சாப்பாடுன்னா போகிற அந்த தேக யாத்திரா நடக்கணும் போனோம் அது வரைக்கும் பண்ணலாம். அப்போ அந்திம ஸ்மிருதியும் கேட்கறதுல ஒன்றும் தப்பு கிடையாது, கேட்கக்கூடாதுன்னா வேண்டான்னு சொல்லிக்க தவிர கேட்கக்கூடாதுன்னு ஒன்றும் சொல்லலை. அதனால தான் தேசிகன் என்ன பண்ணுறார், அதராஹித சாரு வம்ச நாலாஹா மகுடா அலம்பி மயூர பிஞ்ச மாலாஹான்னு சொல்லிச்சு, பிரதிபாசந்து மமாந்திம பிரயாணம், என்னுடைய அந்திம பிரயாணத்தில் அந்த பிரதிபையானது இருக்கட்டும்னு அங்கே கோபாலகிருஷ்ணர் கேட்குறார். அது மாதிரி எங்கள் ஆழ்வார் அந்த மாதிரி சாதிச்சிருக்கார், அதில் அர்த்தபேதம் இருக்கலாம் வியாக்கியானத்தில், அப்படி இருந்தாலும் அது இந்த அர்த்தமும் ஸ்பிரிக்கிறது இதில். அது மாதிரி சொல்கிறார், எப்படி உன்னை ஞாபகம் வச்சுக்கிறது, ஏன்னா மத்த ஸ்மிருதி ஞானம் அப்போகணுச்சு அப்படி சொல்ல போகிறார் பகவானே. சொல்கிறார், என்கிட்டேருந்து தான் ஸ்மிருதியோ ஞானமோ என்கிட்டேருந்து தான், நான் கொடுத்தா தான் உண்டுன்ற. அதனால தான் வராக தர்ம ஸ்லோகம் சொல்லிச்சு, எவனொருவன், இப்போது பொதுவாக எல்லாருக்கும் கஷ்டம் வரைச்சி பெருமாளை போய் சேர்க்குற வழக்கம் இருக்குது, கஷ்டம்லாம் இல்லாமல் சௌக்கியமாக இருக்கச்சேவே எவன் ஒருத்தன், அதுவும் இளமையில் எப்போ முடியிறதோ அப்போ, அப்போவே எவன் ஒருத்தன் பெருமாளை சேவிச்சு அப்போ பிரபத்தியை பண்ணுறானோ அல்லது அவன் நினைக்கிறானோ, அப்போ அவர் சொல்கிறார் வராஜன ஸ்லோகத்தில், மத்பக்தம் அகம் ஸ்மராமி, அகம் ஸ்மராமி மத்பக்தம் தம் நயாமி பரமாம் கதிங்கிறார். அவனை நான் அழைச்சிட்டு போகிறேன், அவன் திருப்பி அவனோட வயசான காலத்தில் நினைக்க வேண்டாம். எல்லாம் உடம்பெல்லாம் ஒழுங்காக இருக்கச்சேவே, மனசு ஒழுங்காக இருக்கச்சேவே, ஒரு பக்தன் என்னை நினைப்பானையாகில் நான் அவன் நினச்சிட்டான்னா அக்கௌண்ட்டை நான் மெயின்டைன் நினைக்கிறேன், அவனுடைய அந்திம தசையில் நான் போய் அவனை நினச்சி நான் கூட்டு வந்துக்கிறேன். அது மாதிரி இவன் கேட்குறான், இப்போ தாத்தர் என்ன கேட்டால், எப்படி ஒரு ஞாபகம் வச்சுக்கிறது அந்திம தசையிலன்னு சொல்லி, ஜராமரண மோக்ஷாய பகவந்தம் ஆசிரித்திய யதமானானாம் ஞாத்தவியதையா உக்தம். ஜராமரண மோக்ஷாயின்னு சொன்னால் இப்போது கைவல்யார்த்திகள் அவன் என்ன பண்ணுறான், பகவந்தம் ஆசிரித்திய பகவானை ஆசிரிச்சு யதமானானாம் ஞாத்தவியதையா உக்தம் தத் பிரம்ம அத்தியாத்மம் ச கர்மச்ச கிம் இது வக்தவியம், எல்லாம் என்னன்னு சொல்லணும். ஐஸ்வர்யார்த்தினாம் ஞாத்தவியம் அதிபூதம் அதிதெய்வியம், ஐஸ்வர்யார்த்திகளை முக்கியமாக தெரிஞ்சிக்க வேண்டியது அதிபூதம் அதிதெய்வியம் அதிதெய்வம் ரெண்டு சக்கிம் த்ரயாணாம் ஞாத்தவிய அதியஜ்ய சப்த நிர்திஷ்டச்ச, மூணு பேருக்கும் பொதுவாக தெரிஞ்சிக்க வேண்டியது அதியஜ்யம். ஆனால் மோட்சத்துக்கு பகவான் அடையிறவன் வந்து ரொம்ப அதிபூதம் அதி தெய்வத்தில் போய் ஃபோக்கஸ் பண்ண அவசியம் இல்லை, அவனுக்கு வந்து அதி யஜ்யம் தான் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு. ஆனால் மூணு பேருக்குமே அதி யஜ்யம் தெரிஞ்சுக்கணும், ஏன்னா அவன் தான் பலப்பிரதன் அவன் தான். அதனால் கஹ தஸ்யச்ச அதியஜ்ய பாவக கதம் பிரயாண காலேச்சு ஏபிஹி திரிபிஹி நேதாத்மபிஹி கதம் ஞேய அசி, எப்படி நீ அறிந்து கொள்ளப்படும்படியாக இருப்பாய். அவன் பகவான் ஆரம்பிக்கிறார், ஸ்ரீ பகவான் வாச்ச, அக்ஷரம் பிரம்ம பரமம் சுபாவ அத்தியாத்மம் உச்சதே பூத பாவோத்பவகரோ விசர்க கர்ம சம்ஹிதா. இப்போ மூணு விஷயம் இருக்கு, இப்போ என்னன்னா பிறக்கக்கூடிய ஜீவாத்மா இல்லையா, ஆத்மாக்குதான பிறப்பு, பிறக்கக்கூடிய ஜீவாத்மா, அந்த பிறப்புக்கு எது ஹேத்துவாக இருக்கு, அந்த பிறப்பை எது உண்டாக்குறது, மூணு விஷயம் புரிஞ்சுக்கணும் நம்ம. இதை வந்து ஒரு ரீசன் போனோம், இப்போ நம்மளாக கொண்டு பார்க்குறோம் வச்சுக்கோங்க, நமக்கு சம்டைம்ஸ் மீனிங்லெஸ்ஸாக இருக்குது லைஃபே, என்ன ஒன்றும் புரியல, லைஃப் அண்ட் டெத்து இருந்துட்டுக்கு போகிறோம் எதுக்கு வாழறோம், எல்லாருக்கும் ஒரு வருது ஒரு இது, ஏதோ விரக்தியோ இல்லை ஏதோ ஒன்று வச்சுக்கோங்க, ஏதோ ஒரு காரணம் இருக்கட்டும், அதுக்கு நினைச்சது நடக்கலை ஏதோ ஒன்று, பர்பஸ் ஆஃப் லைஃப் யோசிச்சோம் வச்சுங்களேன், நிஜமாக யோசிச்சு பார்த்தோம் வச்சுக்கோ, ஒன்றும் புரிய மாட்டேன்றது, என்ன ஒன்றும் புரியலையே, என்ன பர்பஸ் இது அப்படின்னு புரியலை. அப்போ நம்மளாக கொண்டு அந்த பர்பஸை கண்டுபிடிக்க தெரிஞ்ச வச்சுக்கோ, ஆன்சர் கிடைக்காது. அப்போ சாஸ்திரம் தான் பிரமாணம் நமக்கு, அப்போ சொல்கிறது பகவானுடைய லீலைக்காக சிருஷ்டியை பண்ணுறான்,
அப்போ நம்மளுடைய கர்மாவை பிறக்கிறோம் நம்ம, அந்த கர்மாவை தொலைச்சோம்னா பிறப்பு கிடையாது, பிறப்பு கிடையாது. அப்போ ஏதோ ஒரு ஒரு ஸ்டாக் வச்சுன்னு இருக்கோம், அந்த 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 ஸ்டாக்கை எக்ஸாஸ்ட் பண்ணுற வரைக்கும் பிறந்துருக்கோம் நம்ம. ஒன்ஸ் அந்த ஸ்டாக் எக்ஸாஸ்ட் பண்ணிட்டோம்னா பிறப்பு இல்லை, இது தெரிஞ்சு போச்சு. ஏன்னா ஏன் பிறந்தேன் ஏன் பிறந்தேன் சில பேர் முதல்ல சில பேர் இருப்பா, அவள் என்ன சொல்லுவேன்னா எனக்கு வந்து இது புரியலை, ஃபஸ்ட் ஆஃப் ஆல் இது எப்படி வந்ததுன்னு சொல்லு, அப்புறம் நான் அதை பண்ணுறேன் அப்படின்னு சொல்ல வளக்கத்தில் இருக்கா. ஆனால் யாரும் கன்வின்ஸ் பண்ணுறதுல ரொம்ப சில பேர் ரொம்ப கஷ்டம், டிஃபிகல்ட் டு கன்வின்ஸ் எவ்ரிபடி. அது என்ன எப்படி சொல்லலான்னு கேட்டால் வச்சுக்கோங்க, ஒரு வியாதியும் வந்துடுதுன்னா வியாதியை போக்கிக்கிறதுக்கு மருந்து தண்ணி ஓய்ய இல்லை இல்லை அதெல்லாம் இருக்கட்டும், முதல்ல இந்த வியாதி எப்படி வந்தது அதை சொல்லுங்கன்னு உட்காந்து ஆராய்ச்சி பண்ணிருந்தானா, அப்போ இருக்கிற காலம்லாம் போச்சு, வியாதி முத்தி திரும்பியும் உருவாக போகிறது. அதனால் இது வந்து அதனால தான் என்ன பண்ணிட்டானா அனாதின்னு வச்சுட்டா. அதை டோன்ட் ட்ரை டு எக்ஸ்ப்ளோர் தி ஆரிஜின், அது அனாதி, அதை பற்றி யோசிக்கிறது வேஸ்ட்டு. அப்போ மூணு விஷயம் இருக்குது, ஒன்று பிறக்கிறது திருப்பி திருப்பியும், அது பிறக்கிறதுக்கு ஏதோ ஒன்று காரணமாக இருக்குது, அப்புறமா ஏதோ ஒரு சக்தி அதை பிறக்க வைக்கிறது, இந்த மூணு விஷயங்கள். அதுதான் அக்ஷரம் பிரம்ம பரமம். அக்ஷரம்னு சொன்னால் அந்த ஆத்மஸ்வரூபம், மாற்றமடையாத அந்த அந்த கோர் ஆத்மஸ்வரூபம், சுபாவம் கிடையாது ஸ்வரூபம் மாத்திரம். ஏன்னா நான் முதலே சொன்னோம், ஜீவாத்மாவுக்கு ஸ்வரூபம் இருக்குது சுபாவம் இருக்குது, ஸ்வரூபத்தில் எந்த மாற்றமும் கிடையாது, சுபாவத்தில் மாற்றம் உண்டு. அப்போ மாறாத ஸ்வரூபம் இருக்கும்னு அதை தெரிஞ்சுக்கணும். அதுதான் அக்ஷரம் பரம பரமம். சுவாவா அத்தியாத்மம் உச்சது, சுபாவம் இருக்கணும். சுபாவம்னா என்ன பேசிக்கல, நம்மளுடைய வாசனைகள் தான். இப்போ சொன்னோம் இல்லையா, சிக்னலில் போய் நிற்கிறவன் இருந்தால் என்ன பண்ணுறோம், ரெண்டு நாலு வாட்டி போயாச்சு, அஞ்சாவது வாட்டி போகணும் ஆட்டோமேட்டிக்காக அதை ப்ராம் பண்ணுறது, ஏன்னா அந்த வாசனை பதிஞ்சிருக்கு. அதுதான் சுபாவம் அத்தியாத்மம். பூதபாவா பூதபாவ உத்பவகரக நிசர்க கர்ம சங்கீதா. இப்போ இந்த பூதம்னா அந்த இந்த பீயிங், அது திரும்பியும் பிறக்கிறதோனோ அதுக்கு காரணமாக இருக்கக்கூடிய ஃபோர்ஸஸ் இருக்கு, அதுக்கு பேர் தான் கர்மான்னு பெயர். இப்போ வியாக்கியானத்தை சொல்ல போகிறார், தத் பிரம்ம இது நிர்திஷ்டம் பரமம் அக்ஷரம் ந க்ஷரதி இது அக்ஷரம். க்ஷரம்னு சொன்னாலே மாற்றத்தை, பெரிஷபிள்னு அர்த்தம். அதான் சம்ஸ்கிருதத்தில் நம்ம லெட்டர்ஸ் சொல்லச்சு அக்ஷரம்னு பெயர். ஏன்னா சம்ஸ்கிருத பாஷை நித்தியம், அதுக்கு எப்பயும் அழிவே கிடையாது. பாஷை நித்தியம்னு சொன்னால் அதில் இருக்கக்கூடிய வர்ணங்கள் எல்லாமும் லெட்டர்ஸ் எல்லாமும் நித்தியம்தான். அதாவது அக்ஷராபியாசம்னு பேர். அக்ஷரம்னா அந்த எழுத்துக்களுக்கு எழுத்துக்கள் வடிவத்தில் சேஞ்ச் இருக்கும். இப்போ நீ நம்ம வேறு மாதிரி எழுதிட்டு இருக்கோம், 300-400 வருஷத்துக்கு கூட இதே மாதிரி எழுதலை, வேறு மாதிரி எழுதிட்டு இருந்தா. ஆனால் உச்சாரணத்தில் எந்த மாற்றமும் கிடையாது, ஆனால் ஆதான் கானா காதான். அப்போ அப்படிப்பட்ட அந்த சப்தம் இருக்கணும், சவுண்ட் இருக்கணும், அதுக்கு அக்ஷரம்னு பேர். ஏன்னா அது மாறாதது அழியாதது. அது மாதிரி நாக்ஷரதி இது அக்ஷரம், யார் க்ஷேத்ரஜம் சமஷ்டி ரூபம், எல்லாருக்கும் பொதுவாக இருக்கக்கூடிய இந்த இண்டிவிஜுவல் சோல் இருக்கணும் அதோட ஸ்வரூபம். ததாச்ச ஸ்ருதிஹி அவ்யக்தம் அக்ஷரே லீயத்தே அக்ஷரம் தமசி லீயத்தே இது. இது சுபாலோபனிஷத்தில் சொல்லியிருக்கு, அது இந்த பிரளய கிரமத்தை சொல்கிறது. அவ்வியக்தம்னு இருக்கக்கூடிய அந்த அந்த ஆகாரமானது அக்ஷரத்தில் லயத்தை அடையிறது, அக்ஷரமானது தமசில் லயத்தை அடையிறது, தமசானது பரமாத்மாவோட ஒன்று ஒன்று கட்டி இருக்க போகுதுன்னு ஒரு ஒரு இது வருது. இத்தியாதிக்கா பரமம் அக்ஷரம் பிரகிருதி நிர்முக்த ஆத்மஸ்வரூபம். அப்போ பரமம் அக்ஷரம்னு சொன்னால் என்னன்னு கேட்டால் பிரகிருதி நிர்முக்த ஆத்மஸ்வரூபம். ஏன்னா மேலே ஏன் இதை எடுத்து காமிச்சார்னு சொன்னால், சிருஷ்டி கர்மத்தை புரிஞ்சுக்கிறதுக்கு ஏற்க சொல்லணும்னு தெரியல, ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன் என்னென்னா, அதாவது அவ்யக்தத்துலேருந்து மூல பிரகிருத்திலேருந்து மகத்துன்ற தத்துவம் உண்டாருன்னு சொல்லிட்டா, அது ஒன் ஸ்டெப் ப்ராசஸ் இல்லை, அதில் நாலு ஸ்டெப் இருக்குது. அதை புரிஞ்சுக்கிறதுக்கு என்னென்னு சொல்கிறேன், எக்ஸாம்பிள் சொல்கிறேன். இப்போ தோட்டத்தில் ஒரு விதையை நல்லா உலர்த்தி அதை விதைக்கிறோம். என்ன பண்ணுறோம், குழியை தோண்டி விதைச்சிட்டு போட்டு மூடிடுறோம். இப்போ மூடிட்டால் ஃபஸ்ட்டு ஸ்டேஜில் அந்த விதை அந்த மண்ணை காட்டிலும் வேறேன்னு தெரியாத அளவுக்கு அது இருக்கும். யாருக்குமே அதை பார்த்தா இல்லை விதருக்கும் தெரியாது இல்லையா, விதருக்கும் தெரியாது இதில், அதுவும் கீரை விதையில சுத்தமாக தெரியாது. அன்றைக்கி எங்கேயோ ஊருக்கு போயிருந்தோம், என் பொண்ணு எங்கேயோ கிராமத்தில் வந்து ஓடிட்டேன், அப்போ அந்தாலும் கத்தினா பாப்பா அது மாதிரி ஓடாத கீரைலாம் போட்டிருக்கேன், நான் இங்கேருந்து பார்த்தா ஒன்றுமே தெரியல போட்டிருக்கிறதுலாம். அப்போ சில விதையில சுத்தமாக தெரியாது. இப்போ இந்த விதை என்ன பண்ணுறதுன்னு கேட்டீங்கன்னா, முதல்ல ஹார்டாக இருக்கு இல்லையா, அதுக்கு ஒரு ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷன் இருக்கு. ஜலம் படப்பட கொஞ்சம் என்ன பண்ணுனா உள்ளுக்குள்ளே, அதுக்கு முன்னாடி இப்போ மூல பிரகிருத்தியை முதல்ல இந்த விதையோட கம்பேர் பண்ணுறோம். அதில் வந்து ஒரு ஜீவம் ஒரு லைஃப் இருக்குதுன்னு தெரியாத அளவுக்கு, ஏன்னா இப்போ நம்ம ஆற்றுல வேர்க்கடலை டபாவில் போட்டுச்சோம் வச்சுக்கோங்க, அதை பார்த்தா நமக்கு அதில் ஒரு லைஃப் இருக்க விஷயமாதிரி தோணலை, எடுத்து வாயில் போட்டு சாப்பிட்ருக்க போய் இதுலேருந்து இன்னொரு ஒரு வேர்க்கடை செடி வரப்போதும் என்ன வருதானா, வரல.
ஆனால் அதுவே ஒரு ஜலத்தில் ஊற வச்சு அடுத்த நாள் பார்க்கலாம் வச்சுக்கோங்கோ, அப்போ முளை தட்டுறது. ஓ அப்போனா இதுக்குள்ளே ஏதோ ஒரு உயிர் இருக்குன்றது அப்போ தான் நம்ம தெரியுது, நமக்கு தெரியறதுன்னா நம்ம ஃபீல் பண்ணோம் நம்ம. அது மாதிரி இப்போ இந்த விதையானது, இந்த பிரகிருத்தியானது எந்த ஜீவனுமே இல்லாத மாதிரி மண்ணோட மண்ணாக கலந்துருக்கு. அதுக்கு அடுத்து ஒரு ஸ்டேஜ்னு கேட்டால் அது இடம் பண்ணிக்கிறதா, முதல்லையே இடம் பண்ணிக்கிறதுனால கொஞ்சம் தளர்த்துக்கிறது. அடுத்து ஜல சம்பந்தப்பட்டு கொஞ்சம் உள்ளுக்குள்ளே பார்ட்ஸ்லாம் லூசன் ஆகுது, ஏன்னா அப்போ தான் மேலே வர முடியும். அதுக்கடுத்து முளை மேலே வரா மாதிரி வந்து வருதுன்னு இத்தனை இது இருக்குது. அது ஒவ்வொன்றதுக்கும் பெயர் இருக்குது, அதான் அவ்யக்தம் அக்ஷரம் தமசுன்னு அதுக்கு பெயர். அப்புறம் அந்த தமசுக்கு அவிபக்த தமசு விபக்த தமசுன்னு பேர். அவிபக்த தமசுன்னா பிரிக்காத, அதுதான் முதல் ஸ்டேஜ். அப்போ இந்த பிரபஞ்சம் எங்கே போகிறதுன்னு கேட்டால் அவிபக்த தமசா. அப்போ ஆளிலையில் மூங்கினானோ மூங்கின அப்புறமா பிரம்மத்தை காட்டிலும் இந்த பிரபஞ்சம் வேற அப்படின்னு சொல்கிறதுக்கு எந்த ஹேதுவும் இல்லாத மாதிரி இருந்துருக்கு. ப்ளஸ் இந்த பிரபஞ்சத்தில், பிரபஞ்சன்றதை விட அந்த பிரகிருதியில் ஜீவாத்மாக்கள் இருக்குது. ஜீவாத்மாக்கள் தனியாக இருக்க முடியாது, மோட்சத்துக்கு போனால் அங்கே தனியாக இருக்கலாம். மோட்சத்துக்கு போகாத வரைக்கும் அந்த மண்ணோட மண்ணாக அந்த விதையில் தான் இருந்துட்டுருக்கணும். அப்போ அதில் லைஃப் இருக்குன்னு சொல்ல முடியாத அளவுக்கு அது லீனமாக இருந்துருக்கு. ஆனால் பரமம் அக்ஷரம்னு சொல்லச்சு அந்த பிரகிருத்தியை காட்டிலும் மினிமுக்தமாக இருக்கக்கூடிய அந்த ஆத்மஸ்வரூபம். பிரகிருதி சம்பந்தமே இல்லாத ஒரு சுரூபம் இருக்கணும், அதான் இங்கே பரமம் அக்ஷரம்னு குறிப்பிடுறார். சுபாவக அத்தியாத்மம் உச்சதே. அத்தியாத்மம்னா இப்போ எதெல்லாம் காரணமாக இருக்கோ, பிரகிருதி அநாத்மபூதம் ஆத்மனி சம்பத்தியமானம். பிரகிருதி இருக்கணும், அது என்னது அநாத்மபூதம். அநாத்மபூதம்னா ஆத்மாவை காட்டிலும் வேறு அர்த்தம், அதாவது சரீரம்னு அர்த்தம். இந்த சரீரமானது ஆத்மா காட்டில் வேறையாக இருந்தால் கூட இதை இதில் நமக்கு ஒரு சம்பந்தத்தை ஏற்படுத்துறது, அதான் சுபாவம். நான் தான் இது, அதுதான் சுபாவன் பெயர். பூத்த சூக்ஷ்ம தத் வாசனாதிகம் பஞ்சாக்னி வித்யாயாம் ஞாத்தவியதையா உதித்தம். பூத்த சூக்ஷ்ம தத் வாசனாதிகம். பூத்த சூக்ஷ்மம்னு சொன்னால் அந்த சட்டில் எலிமெண்ட்ஸ்லாம் இருக்கணும், அவைகள் வாசனைகள்லாம் இருந்துருக்கு. பூத்த சூக்ஷ்மம்னு சொன்னால் சட்டிலாக இருக்குது அந்த பூத்தங்கள்லாம், அதாவது தன்மாத்திரன்றதை விட என்னன்னு கேட்டீங்கன்னா, இப்போது தேக வியோகம் பிராண வியோகம் மாறுதானோ, பிராண வியோகம் மாறுதுன்னு சொன்னால் நம்ம இப்போ நம்ம என்ன புரிஞ்சுட்டுக்கோம்னா மேலோட்டமாக ஆத்மாவால் சரீரத்தை விட்டு பிரியறதுன்னு நினச்சிட்டோம். இப்போ வெறும் ஆத்மா மட்டும் பிரியறதுன்னு வச்சுக்கோங்க, ஆத்மா தானே தேகத்தோட சம்மந்தப்பட்டிருக்கு. அப்போ மரணம்னா என்ன, ஆத்மா தேகத்தை பிரிஞ்சு போகிறது. இப்போ வெறும் ஆத்மா மட்டும் நம்மளை பொறுத்தவரைக்கும் இப்போ சாமான்யமாக சாஸ்திரத்தை வாசிக்காதப்போ வெறும் ஆத்மா பிரிஞ்சு போகிறது நினச்சிக்கோ, வெறும் ஆத்மா பிரிஞ்சு போச்சுன்னு வச்சுக்கோங்க. இப்போ அடுத்த ஜென்மாவுக்கு தேவையான சம்ஸ்காரங்கள்லாம் அதில் இருக்கணும். இப்போ அடுத்த ஜென்மாவுக்கு சம்ஸ்காரங்கள்லாம் ஆத்மாலேயே ஆத்மஸ்வரூபத்திலே இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்க, அப்புறம் ஆத்மாவை விட்டு எப்பயுமே சம்ஸ்காரங்களை பிரிக்கவே முடியாது, ஏன்னா அதோட இன்ஹெரண்ட் நேச்சரில் அது போயிடும். அப்போனா அந்த ஆத்மாவோட ஏதோ ஒரு யூனிட்டு கூடவே இருக்கணும், அந்த யூனிட்டில் தான் அந்த சம்ஸ்காரங்கள்லாம், குறிப்பாக சொல்லணும் மனசு இந்து மனசு ஞானேந்திரியங்கள்லாம் மனசு முக்கியமாக மனசு. ஏன்னா மொத்த சம்ஸ்காரமும் ஏதோ ஒரு விஷயத்தில் ஒட்டின்றக்கணும், அது ஆத்மாவோட கட்டப்பட்டிருக்கணும். அப்போ கடைசியாக என்ன கேட்டால் அந்த கட்டை ஊற்றுட்டா எல்லாம் இதோட போயிடும், பிரகிருதியோடு போயிடும், ஆத்மா வந்து ஃப்ரீ ஆகும். அப்படி இந்த பூத்த சூக்ஷ்மம்னு கேட்டால் ஒரு சூக்ம சரீரம் எப்பயுமே இருந்துருக்கு, ஒரு சூக்ம சரீரமானது எப்படி இருந்திருக்கு. ஏன்னா நம்ம ஒரு ஒரு ஜென்மாவுக்கும் ஒரு மனசு கிடையாது, அதே மனசு தான் சாஸ்திரம் சொல்கிறது அப்படின்னு. ஏன்னா வாசனைகள்லாம் இப்போ வேற எங்கே இருக்கும். அப்போ இது ஸ்தூல சரீரம் போனால் கூட ஒரு சூக்ம சரீரமானது ஆத்மாவோட எப்பயும் ஒட்டின்னு இருக்கு, அந்த சூக்ம சரீரத்தில் தான் இந்த வாசனைகள்லாம் கலந்து கட்டியிருக்கு. தர்மபூத்த ஞானன்றது ஆத்மாவினுடைய அப்பறத்துக்கு சித்தமாக இருக்கக்கூடிய குணம், அது எப்பயும் இருக்கும். இல்லை அது தர்மபூத்த ஞானத்தை எப்பயுமே ஆத்மா காட்டில் வேறேன்னு நம்ம பார்க்க முடியாது. புரிஞ்சிக்கிறதுக்காக தான் இது ஸ்வரூப ஞானம் இது சுபாவ ஞானம் சொல்லணும் தவிர, ஆத்மான்ற விவகாரத்துக்கு எப்பயுமே ஸ்வரூப ஞானமும் தர்மபூத்த ஞானமும் சேர்ந்த ஒரு என்டிட்டி தான். ஆத்மான்னு விவகாரத்துக்கு ஆத்மான்றது திரவியமும் ஆத்மா ஞானம் குணமும் ஞானம். சூரியன் சொன்னால் வச்சுக்கோங்க, நம்ம எப்பயும் இது சூரிய கதிர், இது சூரியன்லாம் விவகாரம் பண்ணுறது இல்லையே, ரெண்டு சேர்ந்தன விவகாரம். அது மாதிரி தர்மபூத்த ஞானம் அதுதான் விவகாரம். ஆனால் இந்த சம்ஸ்காரங்கள்லாம் இருக்கிறதுக்கு
ஆத்மாவை தவிர வேறையா இருக்கணும், ஆனால் ஆத்மாவோட எப்பயும் இருக்கணும், அதில் இருக்கணும். அதுதான் அந்த சூக்ஷ்ம, அதான் அந்த பூத சூக்ஷ்ம தத் வாசனாதிக்கம் பஞ்சாக்னி வித்யாயாம் ஞாத்தவியதையா உதிதம். உபனிஷத்தில் பஞ்சாக்னி வித்யன்னு சொல்லியிருக்கு. சாந்தோக்கிய உபனிஷத்தில் சயின்டிஃபிக்காகவும் இருக்குது, சயின்டிஃபிக்காகவும் இருக்குது. ஒரு இப்போது புண்ணியம் பண்ண ஜீவாத்மாக்கள், அதாவது நிறைய விஷயங்கள் இதில் ரொம்ப சட்டிலாக இருக்குது. எதற்காக நம்ம சம்பிரதாயத்தில் சம்ஸ்காரங்கள்லாம் வச்சுருக்கோம், கடைசியில் அந்திம சம்ஸ்காரம்லாம் உண்டு. ஏன்னா ஒருத்தர் வந்து ஜீவதசையில் இருக்குச்சு, அவளைன்னா கவனிச்சு எல்லாம் பண்ணணும். ராண் போயாச்சுன்னா எதுக்கு போய் இது பண்ணணும் கேட்டால் ஒரு கேள்வி கேட்கலாமா இல்லையா, என்ன போயாச்சு இதுமாரி என்ன பண்ணா என்னன்னு கேட்டால், ஆனால் அப்பயும் வரக்கூடாது. கர்மா ரொம்ப முக்கியம் அப்போ தான். ஏன்னா அந்த சம்ஸ்காரங்கள்லாம் பண்ண பண்ண தான் அந்த ஆத்மாவுக்கு என்ன ஆகுதுன்னு கேட்டாலும், அதெல்லாம் நம்ம வந்து இது பண்ணுறோம், தகனம் பண்ணுறோம். தகனம் பண்ணச்சு என்ன ஆகுதுன்னு ஆத்மாவானது புண்ணியம் பண்ணியிருக்க ஆத்மாவானது வேறு உலகத்துக்கு போகிறது, வேறு லோகத்துக்கு போய் எப்படி போகிறது கேட்டால் இதே மார்க்கம் தான், மேலே போய் வேறு லோகத்துக்கு போய் தன்னுடைய சௌக்கியத்தை சுகத்தெல்லாம் அனுபவிக்கிறது. புண்ணியம் இருக்கிற வரைக்கும் அனுபவிச்சுட்டு மறுபடியும் என்ன ஆகுதுன்னு கேட்டால் அதே வகையில் திரும்பி வருதான். வேறு உலகத்தில் என்ன ஆகுது, மேகத்துக்கு வருதான். மேகத்தில் மழையாக வந்து மண்ணில் போகிறது, மண்ணில் போகுது தானியமாக போகிறது, தானியமாக போச்சுன்னா ஏதாவது ஒரு புருஷன் சாப்பிடணும், சாப்பிட்டோன்னா ஸ்ரீ சம்போகம் ஏற்பட்டு ஸ்ரீயோட சரீரத்தில் போய் அது இருந்து அதுக்கப்புறம் பிறப்பு ஏற்படுறது. ஆக மொத்தம் அன்னம் ஃபுட்டு வழியாக தான் பிறப்பு, அதான் சயின்டிஃபிக்காகவும் இருக்குது. ஆகாரத்துக்குள்ளே ஆத்மாக்கு சம்பந்தம் ஏற்படல வச்சுக்கோ, மறுபிறப்புன்றது ரொம்ப க்வெஸ்டனபிள் தான் இல்லையா. எப்பயும் அது ஆகாரத்துக்குள்ளே தான் இருக்கணும் திருப்பி ஜீவாத்மா. அதனால தான் நல்ல ஆகாரத்தை சாப்பிட்டா இது இருக்குது. அதனால தான் என்ன சொல்லுவான்னு கேட்டால், அந்த விவாகமோ இல்லை அதுக்கப்புறம் ஏற்படக்கூடிய விஷயங்கள்லாம் நம்ம இன்னும் வைதிகமாக பண்ணுறதுக்கு காரணம் அதுதான். இப்போ நம்ம நிறைய பேர் பண்ணுறது இல்லை, ஆனால் வைதிகாலும் அப்படி தான் பண்ணிட்டுருக்கேன். அதனால தான் அவளுக்கு நிறைய விஷயங்கள் சொல்லிக் கொடுத்துருவாங்க முதல்லையே, எப்படி எல்லாம் பண்ணணும், அன்னத்தை எப்படி பெருமாளுக்கு பண்ணி சாப்பிடணுன்றப்ப என்ன கேட்டால், இப்போ சுத்தியை அடையிறது, சுத்தியை அடைஞ்சி அதை அந்த புருஷன் சாப்பிட்டு அதுக்கப்புறம் பிரவர்த்திகள் ஏற்படுச்சு பிறக்கக்கூடிய சந்ததியும் நல்லா மேலே மேலே வந்துட்டுருக்கு. ஆக மொத்தம் ப்ளஸ் இன்னொன்று, நல்ல ஆகாரம் சாப்பிட்ற விஷயங்களும் இதில் தான் வருது. கண்டதையும் தின்ன வச்சுருங்கோ, அப்போ அதுக்கேற்ற மாதிரி தான் பிரவர்த்தியானது இருந்துருக்கும். இதெல்லாம் எங்கே சொல்லுங்க கேட்டால், உபனிஷத்தில் பஞ்சாக்னி வித்தியன் அதுக்கு பேர். ஒரு ஒரு விஷயத்தையும் அக்னின்னு அது வந்து அழகாக ஒரு ஓமப்படுத்தி சொல்கிறது. வேறு உலகம் என்ன, மேகம் என்ன, பூமி என்ன, மண் என்ன, புருஷனுடைய சரீரத்தில் போகிறது, அப்புறம் ஸ்திரீயோட சரீரத்தில் வந்து அடையிறது, இப்படி எதுக்கு பஞ்சாக்னி வித்தியன் பேர். இதில் எல்லாம் கிளியராக சொல்லியிருக்குன்னு வியாக்கியானம் பண்ணுறேன். தது உபயம் பிராபியதையா தியாஜ்யதையாச்ச முமுக்ஷுபிகி ஞாத்தவியம். இதையும் விட வேண்டியது, அதாவது விட வேண்டியதை ஒழுங்காக தெரிஞ்சுக்கணும். அந்த ஏதோ ஒரு ரோஷத்தில் விட்டோம் வச்சுக்கோங்க, இந்த பழம் புளிக்கும் அப்படின்னு விட்டு போனால் திருப்பி அடுத்த பழத்தை பார்த்தா சாப்பிடணும் தோணும், பழமே வேண்டான்ற ஒரு இது ஏற்படணும். ஏன்னா அந்த நரிக்கும் நரியோ அந்த இதுவோ அதுக்கும் ஒரு வயிறாக ஏற்படுறது. என்ன ஏற்படுறது, இந்த பழம் புளிக்கும். ஏன்னா ஏன் அதை அடைய முடியல, இப்படிலாம் வயிறாக ஏற்படலாம் மஞ்சாளுக்கு, அப்படிலாம் வயிறாக ஏற்படக்கூடாது. அதை கரெக்டாக தெரிஞ்சுட்டு என்றைக்குமே இது நமக்கு தேவையில்லாத வஸ்து அப்படின்னு தெரிஞ்சுட்டு தியாஜ்யதையாச்ச முமுக்ஷுபிகி ஞாத்தவியம். பூதபாவகா மனுஷியாதிபாவகா தது உத்பவ விகாரோ யோ விசர்க்கஹ பஞ்சம்யாம் ஆஹூத ஆபஹ புருஷவச்சசோ பவந்தி அப்படின்னு அதெல்லாம் ஸ்ருதி வாக்கியம். அந்த ஸ்திரீனுடைய இதை அடையச்சதும் அதுக்கு புருஷன்ற விவகாரமானது ஏற்படுறது ஜீவாத்மாக்கு. இது ஸ்ருதிசித்தக யோஷி சம்பந்தஜ ச கர்ம சங்கீதா. யோசித்துனா பெண், அந்த பெண் சம்பந்தம் ஏற்படுறது இல்லை சரீரத்துக்குள்ளே போகிறான் இல்லையா. அப்போ இது இந்த அளவுக்கு அவன் அதை அங்கே போய் அடையிற வரைக்கும் ஒரு ஃபோர்ஸ் விச் இஸ் பிஹைண்ட் ஆல் திஸ் திங்ஸ், அதுக்கு தான் அந்த கர்ம சங்கீதான்னு சக்திக்கு தான். மறுபிறப்பு ஏற்படுறதுக்கு இது வந்து அந்த பிரகிருதி சைடில் இருக்கக்கூடிய மெக்கானிசம், அதுக்கு தான் கர்மான்னு பெயர். தச்ச அகிலம் சானுபந்தம் உத்வேஜனீயதையா பரிஹரணத்தையாச்ச முமுக்ஷுபிகி ஞாத்தவியம். முமுக்ஷுக்களுக்கு இவைகள்லாம் பார்த்துச்சு அவளுக்கு இதெல்லாம் விடணுன்ற வெறுப்பு ஏற்படுறது. என்னதான் இருந்தாலும் நமக்கு மறந்து போயிடுறது, நமக்கு மறப்புன்றது ரொம்ப பெரிய வரப்பு சாதனம். ஏன்னா எந்த கஷ்டம் இருந்தாலும் மறந்துடுறோம், கஷ்டத்தை மறக்க முடியல வச்சுக்கோ திருப்பி அடுத்து பிரவர்த்திக்க மாட்டோம், எவ்வளோ கஷ்டப்பட்டாலும் உடனே மறந்து போயிடுறது. அப்போ அந்த கர்ப்பவாசம்ன்றது சொல்லணும், அங்கே திரும்பறது கூட இடம் இல்லை, அப்படி தான் உட்காந்துருக்கணும் 9 மாதம் 10 மாதம். ஆனால் திருப்பி நமக்கு அதில் தான் பிரவர்த்தியானது ஏற்பட்டுருக்கு.
முமுக்ஷுபிஹி ஞாதவ்யம் பரிஹரணீயதையாச்ச அனந்தரமேவ வக்ஷதே எதிச்சந்தோ பிரம்மச்சரியம் சரந்தின்னு சொல்லப்படுற 16வது பத்தியத்தில் இதையே திருப்பி விவரிக்க போகிறார். இதை விடணும் அப்படின்ட்டு. அடுத்து அதிபூதம் க்ஷரோபாவா 4வது பத்தியம். புருஷஸ்ச அதிதெய்வதம் அதியஜ்ஞா அகமேவ அத்திர தேகே தேக பிரதாம் வர. இந்த மூணு விஷயங்களும் சரீரத்தில் இருக்குது. என்ன இருக்குன்னா முழுக்க முழுக்க பிரகிருதி, ஜீவாத்மா, பரமாத்மா, மூன்று விஷயங்களும் இருக்குது. அதில் அதிபூதம் க்ஷரஹ, அதிபூதம்ன்றது என்றைக்காக இருந்தாலும் அது பெரிஷபிள், அது பிரகிருதி சம்பந்தம். புருஷ யார்? அதிதெய்வதம். அதிதெய்வதம்னு சொன்னால் இதுக்கு ஒரு தேவதையாக இருந்துட்டுருக்கான். அடுத்து அதியஜ்ஞான்னு சொன்னால் அப்போ பெருமாள் தான், பிரம்மம் தான் அதியஜ்ஞமாக இருந்துட்டுருக்கு. அகமேவ அது தான் சொல்லிக்கிறேன், நான் தான் சொல்கிறேன். ஐஸ்வர்யார்த்தினாம் ஞாதவியதையாக நிர்திஷ்டம் அதிபூதம் க்ஷரஹ பாவஹ. ஐஸ்வர்யார்த்திகளுக்கு அவா முக்கியமாக தெரிஞ்சுக்கிறது சொல்லப்பட்ட அதிபூதம் இருக்கு, அது என்னது? க்ஷரஹ பாவஹ. என்னதான் இருந்தாலும் இந்த ஐஸ்வர்யங்கள் எல்லாமே க்ஷரத்தை அவர் அழிவுக்கு உட்பட்டவைகள் தான். இருந்தாலும் ஆசைப்படுறான், ஒரு பதவி ஆசைப்படுறான், ஒரு இதை ஆளுன்னு ஆசைப்படுறான். வியதாதி பூத்தேஷு வர்த்தமான தத் பரிணாம விசேஷா. வியத்துன்னு சொன்னால் ஆகாஷம், வியதாதின்னு சொன்னால் இந்த பஞ்சபூதங்கள், அவைகளுக்குள்ள இருக்கக்கூடிய ஒரு பரிணாமம் தான் இந்த க்ஷரபாவக. க்ஷரண சுபாவோ விலக்ஷண சப்தஸ்பர்ஷாதிகி சாஸ்ரய. அவைகள்லாம் ஒரு ஒரு பூதமும் ஒரு 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 விஷயத்துக்கு ஆசிரியமாக இருக்குது. ஆகாஷம்னு சொன்னால் சப்தத்துக்கு ஆசிரியமாக இருக்குது. இப்போ சப்தம் இருக்கணும், அதாவது சுகம்னு என்னன்னு கேட்டால், டெக்னிக்கலாக சுகம்னு என்னன்னு கேட்டால், ஒரு ஒரு இந்திரியமும் அதனுடைய விஷயத்தை சேர சேர சுகம்னு அர்த்தம். இப்போ காதுக்கு நல்ல ஒரு சப்தம் கேட்குறோம், அதுக்கு சுகத்தை ஏற்படுத்துறது. அப்போ காதுக்கு விஷயமானது சப்தம், மூக்குக்கு நல்ல வாசனை, நாக்குக்கு ருச்சி, இது மாதிரி ஒவ்வொரு விஷயமும் அந்தந்த இந்தியத்தோட சேரச்சு சுகமானது உண்டாருது. அப்போ ஒரு ஒரு விஷயத்துக்கும் ஒரு ஆசிரியம் ஒன்று, ஒரு ஒரு விஷயத்துக்கும் தனியாக இருக்க முடியாது. சப்தம்னு வச்சுக்கோங்கோ, அது ஸ்பேஸில் இருந்துட்டுருக்கு சாஸ்திரம் சொல்கிறது. அப்போ சப்தத்துக்கு ஆசிரியமாக ஆகாஷம் இருந்துட்டுருக்கு, ஜலத்தில் ரசம் இருக்குன்னு சொல்கிறது, ரசத்துக்கு ஆசிரியமாக ஜலம் இருக்குது, அந்த மாதிரி. விலக்ஷணாக சாஸ்ரயாக சப்தஸ்பர்ஷ ரூப ரசகந்தாக ஐஸ்வர்யார்த்திபிஹி பிராப்யாக தைஹி அனுசந்தேயாக. அதை மொத்தம் ஐஸ்வர்யம்னா என்ன பேச திருப்பி இதே தான். ரசத்திலேயே டேஸ்ட்லேயே அன்மிக்சட் இது இப்போ போடுறாருன்னு சில இதெல்லாம் பியூர் டேஸ்ட் அப்படின்னு போட்டு கொடுக்குறான். பியூர் டேஸ்ட்னா எந்த விதமான கலப்பும் இல்லாதது, அப்போ என்ன அதில் ருச்சி ஜாஸ்தியாக இருக்குது. அந்த மாதிரி அல்டிமேட்டாக என்ன ஐஸ்வர்ய பிராப்தியாக இருந்தாலும் அது ஆக மொத்தம் அந்த 5 விஷயங்களுக்குள்ள தான் அவளுக்கு அனுபவ இதுவாக இருக்குது. அதனால் அவைகளால் அறியப்பட வேண்டியவை. புருஷஸ்ச அதிதெய்வதம் அதிதெய்வத சப்த நிர்திஷ்ட புருஷன் ஜீவாத்மா. அதிதெய்வத்தன் சப்தத்தினால ஜீவாத்மா விவரிக்கப்படுறான், குறிக்கப்படுறான். அதிதெய்வதம் தெய்வத்தோபரி வர்த்தமானம் இந்திர பிரஜாபதி பிரபதி கிருஷ்ண தெய்வத்தோபரி வர்த்தமான. அதாவது இந்த இடத்துல அதிதெய்வதம் சொன்னால் அந்த ஜீவாத்மா சுரூபம் இருக்கணும், அது வந்து இந்த விவகாரத்துக்கு உட்பட்ட இந்திரன் அப்படின்னு சொல்றவாளை காட்டிலும் அது விலட்சணமான ஒரு விஷயம். அதனால அவைகளை காட்டிலும் விலட்சணமானவன். இந்திர பிரஜாபதி பிரபுத்தினாம் போக்ய ஜாத்தாத்து விலக்ஷண சப்தாதே போக்தா புருஷ சாச்ச போக்திருத்வாவஸ்தா ஐஸ்வர்யார்த்திபிகி பிராப்பியத்தையா அனுசந்தேய. ரெண்டு விஷயம் இருக்குது, ஒருத்தன் போக்தா, ஒன்று போக்யம். ஐஸ்வர்யார்த்தியாக இருக்கிறவன் அவன்தான் போக்தா. அப்போ தன்னை பற்றியும் விலக்ஷணமாக இருக்கக்கூடிய தன்னை பற்றி தெரிஞ்சுக்கணும், தன்னை காட்டிலும் வேற கூடிய போக்கியத்தை பற்றி தெரிஞ்சுக்கணும். அதனால் அவனுக்கு அது சொல்லப்பட்டது. அதியஜ்ஞா யாருன்னா அகமேவ நான் தான். அதியஜ்ஞ சப்த நிர்திஷ்டு அகமேவ அதியஜ்ஞா யஜ்ஞைஹி ஆராத்தியதையா வர்த்தமான. அதியஜ்ஞன்னு சொன்னால் ஒரு யஜ்ஞம் பண்ணால் அந்த யஜ்ஞம் மூலமாக யாரை ஆராதிக்கிறோமோ அதுதான் அதியஜ்ஞம். ரெண்டு விதமாக புரிஞ்சுக்கலாம். ஒன்று வந்து அதியஜ்ஞம்னு சொல்லிச்சு தேவதைகளை புரிஞ்சுக்கலாம். ஏன்னா நிறைய யஜ்ஞங்கள்லாம் அவளை குறித்து பண்ண சொல்லியிருக்கு. இப்போ நமக்கு அக்னியை உபாசனை பண்ணால் செல்வம் கிடைக்கும் நிறைய. அப்போ சில யாகங்கள்லாம் அது குறித்து இருக்குன்னு வச்சுக்கோங்க. அப்போ அந்த இடத்துல அதி யஜ்ஞம் யாருன்னு கேட்டால் அக்னி தான். ஆனால் அந்த அக்னிக்கும் அந்த சக்தியை கொடுக்கறது பெருமாள் இருக்கிறதுனால, அந்தரியாமியாக பகவான் இருக்கிறதுனால அதி யஜ்ஞா அங்கே பகவான் தான். இல்லை சாட்சாத்தா அதியஜ்ஞா பகவானே வச்சுக்கலாம். அத்த இந்திராது மம தேகபூதே ஆத்மத்தைய அவஸ்திதா அகமேவ யஜ்ஞி ஆராத்ய இது. இந்திராதிகளில் யார் என்னுடைய தேகமாக இருக்கா, அதனால் அகமேவ ஆராத்ய இது.
மகாயஜ்ஞாதி நித்திய நைமித்திக அனுஷ்டான வேலாயாம் திரையானாம் அதிகாரினாம் அனுசந்தேயம் ஏத்தது. ஏன் இதெல்லாம் நமக்கு இன்றைக்கி கொஞ்சம் புரியுது கஷ்டமாக இருக்குன்னா, அந்த காலத்தில் நிறைய அவெல்லாம் கர்மா பண்ணிட்டு இருந்தா, காத்தால இருந்து இந்த அத்திரிக்கும் ஏகப்பட்ட காரியம் இருக்கும், அக்னிஹோத்திரம் பண்ணணும். அப்போ இந்த அக்னிஹோத்திரத்துக்கெல்லாம் ஸ்வர்காதிகள்லாம் விதிச்சிருக்கு. இப்போ வெறுமை ஸ்வர்க்கத்தை குறித்து பண்ணச்சே அவைகள் வந்து இந்த மாதிரி இன்டர்பிரட் பண்ண முடியாது. மோட்சத்துக்காக பண்ணச்சே அப்படி அவைகளுக்கும் பகவான் தான் ஆராதனை இருந்துட்டுருக்கான்றதுக்காக இந்த மாதிரி விஷயங்கள்லாம் சொல்லப்பட்டிருக்கு. இதமப்பி திரையாணம் சாதாரணம், இதுவும் மூணு பேருக்கும் பொது. எது அந்த காலேச்ச மாமேவ ஸ்மரன் முக்துவா கலைவரம் எஃப் பிரயாதி சமத்பாவம் யாத்தி நாஸ்தியத்ர சம்சயா. அந்த காலேச்ச மாமேவ, அந்த காலம்னா அந்த காலம் நெருங்கும்போதுனே பதம் போட்டுக்கிற அவிவார் பெரிய அவிவார்னு நினைக்கிறேன். அந்த காலம்னே தமிழில் போட்டுக்கிற, அந்த காலம்னா அந்த எண்டு எண்டு டைம். ச மாமேவ என்னையே ஸ்மரன்னு முக்துவா கலேவரம், கலேபரம் அல்லது கலேவரம், கரண கலேவரம் விதரசி தயாசதகத்தில் சொல்கிறார். இப்போது அங்கே என்ன அதுக்கு சுவாரஸ்யம் கேட்டால், பிரளய காலத்தில் இந்த ஜீவாத்மா ஸ்தூல சரீரம்லாம் இல்லாமல் கலேபரம்லாம் இல்லாமல், கலேபரம்னா இந்த யூனிட் இந்த இந்த சரீரம் தான், ஒரு ஆத்மா ஒரு விஷயத்தை அடையணும்னு சொன்னால் அதுக்கு சரீரம் போகணும். சரீரம் இல்லாத தசையில் ஆத்மாவில் எதையும் அடையவே முடியாது, எந்த ஒரு போக்கியத்தையும் சுவைக்க முடியாது. அப்போ இந்த கருணை கலைவரத்தை வித்தரசின்னு சொல்கிறார். பிரளய காலத்தில் தயைக்கு பொருட்களையா இந்த மாதிரி இவைகள்லாம் ஒன்றுமே இல்லாமல் இருந்துட்டுருக்கு. சிருஷ்டி ஏற்பட்டாதான், சிருஷ்டி ஏற்பட்டாதான் இவாவாளுக்கு ஒரு இது கிடைக்கும், சரீரமானது கிடைக்கும், அதுக்காக சிருஷ்டி ஏற்பட்டது அப்படின்னார். யார் காரணம்? தயாதேவி தான் காரணம். அதான் சம்பிரதாயமாக சொல்கிறோம். சிருஷ்டின்றது நிறைய விஷயமா சொல்கிறா எல்லாரும். சாங்கியனை கேட்டால் என்ன சொல்கிறான்னா, சிருஷ்டி ஏற்பட்டே தீரும். எப்பனா ஒரு ஒரு ஜீவாத்மாவோட கர்மா அவுட்ஸ்டாண்டிங் இருக்குச்சு, அந்த ஜீவாத்மாவோட கர்மா அவுட்ஸ்டாண்டிங் இருக்கு, சிருஷ்டி ஏற்பட்டு தான் இருக்கும். ஏன்னா திருப்பி அந்த கர்மாவை அனுபவிக்கணும். ஆனால் இது இப்படி சொல்லிட்டு என்னாகும்னா, அச்சேத்தன வஸ்துவே இயங்குற மாதிரி ஆகிடும். இப்போ ஒரு மிஷின் இருக்குன்னு வச்சுக்கோங்க, மிஷின் தானே இயங்காது. இப்போ வாஷிங் மிஷின்லாம் இருக்குது, ஃபஸ்ஸி லாஜிக்லாம் சொல்கிறான். வாஷிங் மிஷின்லாம் பார்த்தோம்னா நம்ம ஒன்றும் பண்ணுறதுல வந்து சுவிட்ச் மட்டும்தான் போடுறோம். முன்னெல்லாம் அப்படி இல்லை, எல்லாத்தையும் அது சுற்றி விட பண்ணுறோம், ஜலத்தை கொட்டணும், எடுத்து இது பண்ணணும், இவ்வளோ காரியங்கள் சுற்றிலாம் உள்ள வச்சுக்கணும், சுற்றியும் விடணும். இப்போ அப்படி இல்லை, சுவிட்ச் போட அதே ஒர்க்காதேன்னு சொன்னால் கூட அந்த இன்டெலிஜென்ஸும் யாரோ ஒருத்தர் ஒரு ஆத்மா ஏற்படுத்தணும், அதை ஏற்படுத்தி வைக்கிறனால அது ஓடுறது. இப்போ அது மாதிரி இந்த இடத்துல வரைச்சி அந்த கரண கலைவரத்தை கொடுக்குறார், பெருமாள் தான் கொடுக்குறார் எல்லாத்தையும். அந்த கொடுக்குறதுனால என்னதுன்னு கேட்டால், ஒரு ஜீவாத்மா எவ்வளோ ஒருத்தன் மோட்சத்துக்காக ஒரு ஒரு உபாயத்தை அனுஷ்டானம் பண்ணட்டுமேன்ற காரணத்துக்காக. ச யஹ பிரயாதி ச மத்பாவம், எல்லா கலைவரத்தையும் விட்டுட்டு என்னையே நினச்சிட்டு எவன் போகிறானோ அவன் என்ன பண்ணுறான், என்னுடைய பாவத்தை அடைகிறான். இதில் சம்சயமே இல்லை, இந்த சம்சயம் தான் இருக்குது. நாஸ்தியத்த சம்சய, நம்ம வாசிக்கச்சே அசம்சயம் வந்தது, அது ஏழாவதுல. இங்கே அசம்சயம் தான் போட்டிருக்கு, இங்கே சம்சயாக இருக்குது, இங்கே நாஸ்தியத்தில் சம்சய டவுட்டே இல்லை. அந்த காலேஜ மாமேவ ஸ்மரன் கலேவரம் தியக்வா யக பிரயாதி சமத்பாவம் யாதி. பிரயாத்தினா எவன் கிளம்புறானோ, எந்த ஜீவாத்மா சரீரத்தை விட்டு கிளம்புறானோ அவன் மத்பாவம் யாதின்னு போட்டுட்டார் இங்கே. இதில் நம்ம டெக்னிக்கலி ரொம்ப விசேஷமான இடங்கள். இப்போ என்னையே அடைகிறான்னு போடல, மாம் யாத்தின்னு போட்டால் வச்சுக்கோ. அப்போ இதெல்லாம் ஐஸ்வர்யார்த்தினா இதெல்லாம் விட்டுடுவோம், பண்ண மாட்டான் எதுவும். நான் ஐஸ்வர்யத்தை விரும்பி பண்ணச்சே, நீ என்னப்பா ஒன்றும் அடைவேன்னு சொல்லிட்டு ஐஸ்வர்யெல்லாம் போயிடுமேனா, அதனால் மத் பாவம் யாத்தின்னு போட்டுட்டார். ஏன்னா எல்லாமே எல்லாத்துலேயும் அவனோட பாவம் கலந்துருக்கு. ஐஸ்வர்யார்த்தியாக ஒருத்தர் இருந்தால் கூட அதுலேயும் பகவான் அம்சம் கலந்துருக்கு. கைவல்யார்த்தியாக இருந்தால் கூட அந்த ஆத்மா அனுபவம் இருக்கே, அதுவும் பகவான் ஆத்மா அனுபவத்தின் அம்சம் தான். பகவானை பிரித்து பார்த்து எதையும் பார்க்கவே முடியாது, எல்லாத்துலேயும் அம்சம் கலந்துருக்கு. ஸோ கைவல்யார்த்தி ஒரு விஷயத்தை அனுபவிக்கணும்னு நினச்சான்னா அதுலேயும் அந்த அனுபவ அம்சமானது இருந்துட்டுருக்கு. அதே மாதிரி ஐஸ்வர்யார்த்தி ஒரு விஷயத்தை அனுபவிக்கணும்னு நினச்சா அதுலேயும் அம்சம் நடந்திருக்கு. அதனால் மத்பாவம், அதனால் என்னை ஒத்த நிலையை அடைகிறான் அப்படின்னு தாத்பரியம் வருது. மம யஹ பாவஹ ஸ்வபாவஹ தம் யாதி, எனக்கு என்ன சுபாவம் இருக்கோ அதை அடைகிறான். ததானிம் யதா மாம் அனுசந்தத்தே ததாவித ஆகாரோ பவதி இத்யர்த்தஹ. அப்போ என்ன நினைக்கிறானோ அப்போ அந்த விதமான ஆகாரத்தை அவன் அடைகிறான். யதா ஆதி பரதாதய ஜடபரதர், அவன் என்ன பண்ணார், ததானின் ஸ்மரியமான மிருகசஜாத்திய ஆகாராக சம்பூத்தாக.
பிரதானின்னா அவர், அவர் பிராணனை விளைச்சு, மிருகம்னா மான், அந்த மானை போய் நினைச்சுட்டு இருந்தார். என்ன பண்ணார், அடுத்த பிறகு மானாக பிறந்தார். அந்த மாதிரி அது எக்ஸாம்பிள் கொடுக்குறார். ஸ்மர்த்துஹு ஸ்வ விஷய சஜாத்திய ஆகார ஆகாரதாபாதனம் அந்திய பிரத்யேயஸ்ய ஸ்வபாவ இதி சுஸ்பஷ்டம் ஆக. இப்போ திருப்பி ஒரு தடவை நல்லா கிளாரிஃபை பண்ணுறார். அந்த கடைசி தாட்ஸ் இருக்கணும், அதுதான் வந்து அந்திய பிரத்யய பிரத்யன, அந்த இடத்துல அந்த எண்ணம் பற்றின தாட்ஸ் அந்திய பிரத்யன்னு சொன்னால் அந்த கடைசியில் வரக்கூடிய எண்ணம் இருக்கணும், அதை டிபெண்ட் பண்ணி தான் இருக்குது. அதை சுஸ்பஷ்டமாக அண்ணா சொன்னார், எம் எம் வாபி ஸ்மரன் பாவம் தியஜ்யந்தே கலேவரம் தம் தம் ஏவ ஏதி கௌந்தேய சதா தத் பாவ பாவித. எம் எம் வாபி ஸ்மரன், எதை எதெல்லாம் நினச்சிட்டு ஒருத்தர் பிராணம் விடுறானோ அதையே தான் அடைவான் அப்படின்னு சொல்லிட்டார். அந்தே அந்தேன்னு அந்த காலே, எம் எம் வாபி பாவம் ஸ்மரன்னு, எதெல்லாம் எந்தெந்த எண்ணம்லாம் இருக்கும் ஏன்னா நமக்கே தெரியாது. அதனால தான் சைக்காலஜியில் என்ன பண்ணுறான்னு கேட்டால் ரிக்ரெஷன் ஒன்று பண்ணுறான். ரிக்ரெஷன் இப்போ நமக்கே சசம் தெரியறதில்ல, ஏதோ ஒரு சின்ன வயசில் ஏற்பட்ட விஷயங்கள் நிறைய பேர் பாதிச்சுன்னு இருக்கு. நல்ல வேலை பகவான் நம்மளை மாதிரி வைக்கலை. நிறைய பேருக்கு பார்த்தீங்கன்னா ஏதோ டிப்ரெஷனில் போகிறா, அவளுக்கே தெரியல என்ன ஏதுன்ட்டு. அதுக்கெல்லாம் சைக்காலஜினா ரிக்ரெஷன் பண்ணுவான். சைக்காலஜிஸ்டாக ரிக்ரெஸ் பண்ணலாருதுன்னா அந்த 3 வயசு 4 வயசில் ஏதோ ஒரு விஷயமானது அவளை பாதிச்சிருக்கோம். அப்போ என்ன பண்ணுறா, அந்த ரிக்ரெஷன் பண்ணிச்சு அது வெளில வருது. அது வெளில வந்து அதை விட்ட உடனே அவளுக்கு அதுலேருந்து அந்த இதுவானது இன்ஃப்ளூயன்ஸ் ஆனது குறையும். அதை பண்ணி பண்ணி சொல்கிறான், இன்னும் பூர்வ ஜென்மத்துக்கெலாம் போகிறது. மெனி மாஸ்டர்ஸ் மெனி லைஃப்ஸ் புஸ்தகம் இருக்குது, மெனி மாஸ்டர்ஸ் மெனி லைஃப்ஸ் புரிஞ்சால் படிங்கோ. பிரையன் வைஸ் இன்னும் ஒருத்தன் எழுதியிருக்கான், அவன் வந்து ரிக்ரெஷன் பண்ணி சொல்கிறான், அவன் பேஷன்ஸ் எல்லாம் பிசிக்கெலாம் போயிட்டு அவெல்லாம் அந்த ஜென்மாவில் நான் வந்து அங்கே பானை பண்ணிகிட்டு இருந்தேன், சட்டி பண்ணிகிட்டு இருந்தேன் அப்படின்லாம் சொல்லிகிட்டு இருக்கான். அது மாதிரிலாம் இட் இஸ் பாசிபிள் ரிக்ரெஷனில். அப்போ அடுத்த பிறவி கண்டிப்பாக அது ஏதுவாக இருக்குது. அப்போ இந்த வாசனைகள்லாம் உள்ளுக்குள்ளே பதிஞ்சிருக்கிறதுனால நமக்கே தெரியல. இந்த சினிமாவில் கூட வெடிக்கை காட்டுறா பாருங்க, பொட்டி எங்கே இருக்குது பொட்டி எங்கே இருக்குதுன்னு கேட்குறான், அவன் சொல்ல வரான். அந்த மாதிரிலாம் எதையோ சொத்தை இந்த காலத்தில் அந்த காலத்தில் எங்கேயோ மறைச்சி வச்சுருவா, மறைச்சி வச்சுட்டு அதையே யோசிச்சுட்டு கையோ அங்கே இருக்க சொல்லாமல் போயிட்டோமே சொல்லாமல் போயிட்டோமே என்ன யோசிச்சுட்டே இருக்கும், மனசில் இருந்துகிட்டே இருக்கும். நம்மளை அறியாமல் சில விஷயங்கள் உள்ளுக்குள்ளே ஆழ்ந்து இருக்கும். அதை விடுறதுக்காக தான் முதல்லேருந்தே அபியாசம் பண்ணணும். சிலப்பை எடுத்து ஏதோ லாஸ்ட் மினிட்ல பார்த்துக்கலாம், ஏகாதசி விரதம்னா ரிட்டையர் ஆன அப்புறமா அதெல்லாம் பண்ண வேண்டிய விஷயம்னு நினச்சோம்னா சத்தியமாக பண்ண முடியாது. அது சின்ன வயசுலேயே அந்த அபியாசம் ஏற்பட்டால் தான் ரிட்டையர் கொஞ்சம் சவமெல்லாம் பண்ண முடியும். அந்த மாதிரி அடுத்தது சொல்ல போகிறார். அப்படி தம் தம் பாவம் ஏவ மரணாந்தரம் ஏத்தி மரணத்துக்கு பிறகு அடைகிறான். அந்திய பிரத்யச்ச பூர்வபாவித விஷயே ஏவ ஜாயதே, முன்னாடி எதை நினைச்சிட்டு இருக்கானோ அதில் தான் அது நடக்கும். எஸ்மாத்து பூர்வ காலாபியஸ்த விஷயே ஏவ அந்திய பிரத்யோ ஜாயதே, எதனால் சொல்கிற, முன்னாடி காலத்தில் இருக்கக்கூடிய அபியஸ்த விஷயே அதே பண்ணி 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 பழகிற விஷயம் இருக்கணும் அதில் தான் அது போகும்னு சொல்கிறார். தஸ்மாத் சர்வேஷு காலேஷு மாம் அனுஸ்மர யுத்தியச்ச மையற்பித மனோபுத்திர் மாமேவ ஐஷ்யசி அசம்சயம் தஸ்மாத்னா தேர்ஃபோர், அதனால் எல்லா காலத்திலையும் என்னையே நினை சண்டை பண் சண்டை போடும். ஏன்னா என்னையே நினைவு சொல்கிற வச்சுக்கோ, அப்போ சண்டை போடாமல் அவனை கேட்கலாம். அதனால் யுத்தியச்சான்னு அதையும் போட்டுட்டார், என்னையே நினைச்சுன்று சண்டையும் போடு. மையற்பித மனோபுத்தி, என்னிடம் அர்ப்பிக்கப்பட்ட மனசும் புத்தியும் இருக்குச்சு, என்னையே அடைவாய் இது எந்த சந்தேகமும் இல்லை. தஸ்மாத் சர்வேஷு காலேஷு ஆப்ரயாநாத் அகரஹ, ஆப்ரயாநாத்துன்னு சூத்திரத்தில் வரக்கூடிய ஆப்ரயாநாத்தில் கிளம்புற வரைக்கும் தேகத்தை விடுற வரைக்கும் அர்த்தம். அகரஹ அகரஹன்னு சொன்னால் டெய்லி மாம் அனுஸ்மர, இன்றைக்கி நம்மளால் இருக்க முடியல ஏன்னா இன்றைக்கி காலகட்டம் வேறையாக போயிடுது. இப்போ சஸ்டனன்ஸுன்றதே இன்றைக்கி டிஃபிகல்ட்டாக போயிடுது. இப்போ நம்மளுக்கும் இது வரல, ஒரு விவேகம் வரல, சரி இவ்வளோ தான் சம்பாதிச்சோம் போகிறோம் அப்படின்னு ஒன்று பண்ணணும் நமக்கு தோணலை. போகிற வரைக்கும் போட்டோம் அப்படின்னு நினைக்கிறோம், எல்லாரும் நினைக்கிறேன் போகிற வரைக்கும் போட்டோம், டிஸ்டர்ப் பண்ண வேண்டாம்னு நினைக்கிறேன். அப்போ எங்கேயோ இடத்துல நமக்காக ஒரு விவேகம் வரணும், இல்லைப்பா அது வரைக்கும் இருந்தாச்சு போகிறோம் அப்படின்னு இருக்க முடியறதில்ல. ஏன்னா அந்த காலத்தில் அதுக்கேற்ற எல்லாம் அமைச்சு வச்சுருந்தேன், வீடு ஏதோ கிடச்சிரும் ஏதோ வந்துட்டுருக்கோம். நிறைய பேருக்கு போகிறோம் திருப்தி, ஊரை விட்டே போக மாட்டேன் எதுக்கு போனோம், அது இங்கேயே சௌக்கியமாக இருந்துட்டுருக்கோம், கோவிலில் மணி அடிப்பா அடிச்சா இதை ஆரம்பிச்சிருந்து போகிறோம் செய்கிறோம் வந்தோன்ட்ருக்கோம். இன்றைக்கி எல்லாம் டிஸ்டர்ப் ஆகிடுது, அதனால் நம்ம என்ன அர்த்தம் கேட்டால் நம்மளால் அந்த மாதிரி இருக்க முடியல. ஏகப்பட்ட விஷயங்கள் நமக்கு இருக்குது. பகவான் நினச்சிட்டுருக்கோம் இல்லைன்னு சொல்லலை. நேற்றுக்கு ஆட்டோவில் வந்துட்டு இருந்தப்போ ஆட்டோக்காரன் சொல்கிறான், சார் 15 வருஷத்துக்கு முன்னாடி இவ்வளோ பக்தியெலாம் இல்லை சார் ஜனங்களுக்கு அப்படிங்கிறான்.
பாத்சாதி கோவிலில் இவ்வளோ கூட்டமே கிடையாது சார், 95 நான் வந்து சாதாரணமாக போய் சேவிச்சுட்டு இருந்தேன். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா அவ்வளோ பக்தி அதிகமாக இருக்குது. ஆனால் இந்த பக்தி சாத்விகமான பக்தியா இல்லை எப்படிப்பட்ட பக்தின்னு தெரியல. எங்கே போனாலும் பிரசாத பக்தியா, பிரசாத பக்தி இல்லை பிரசாத பக்தி சொல்ல முடியாது. ஏன்னா பிரசாத பக்தி இருந்த காலம் போயிடுது. இப்போ யாரும் கோவில் பிரசாதம் சாப்பிட்றது இல்லை. அவ 10 மணிக்கு 11 மணிக்கு கொடுக்குறா, யார் போய் சாப்பிட்றது 10 மணிக்கு? மா போனாட்டி நேற்று எங்கே மாமி சொல்லி இருந்தா விநியோக 10 கடை அதெல்லாம் கூட இப்போ ரொம்ப டேஸ்டியாக இல்லை. வெளிலெல்லாம் கிடச்சிருந்து இப்போ அந்த காலத்தில் இங்கே பாருங்க, அந்த காலத்தில் ஆற்ற விட்டால் வெளில போய் சாப்பிட்றது இடம் கிடையாது. சரி கோவிலில் கூட புளியோதரை கிடைக்கும். இப்போலாம் அப்படி இல்லை, ஆற்ற விட்டு வெளில வந்தேன்னாலே தெருக்கு தெரு அங்கங்கே சாப்பிட்ற ஐட்டம் வச்சுருந்துருக்கான். அதனால் கோவிலுக்கு போய் தான் சாப்பிட்ணும், 10 கடையில் யாரும் சட்டம் பண்ணுறதில்லை. இப்போ ஏதோ ஒரு பக்தி இப்போ இருந்துட்டுருக்கு. ஆனால் என்ன பக்தின்னு கேட்டால் ஏதோ ஒரு இது விரும்புகிறா இல்லை ஒரு பொழுதுபோக்காக எடுத்து வா சேஞ்சு ரொம்ப நாள் ரொம்ப சேஞ்சு திருப்பதி போயிட்டலாம் அப்படின்ட்டு உங்களா ஒரு ட்ரிப்பு ஸ்கூல் எக்ஸ்கர்ஷன் கோவில் எக்ஸ்கர்ஷன் போகிறேன் அப்படியே போனால் வச்சுருக்கோம். ஆமாம் ஸ்ரீரங்கத்தில் அப்போ போய் சேவிக்க முடியல. இன்னொன்று அவ்வாறு கலைப்பு விட்டுட்றா அங்கங்கே என்ன பண்ணுறா. இப்போ முன்னெல்லாம் கருப்பு துணி மட்டும்தான் போட்டுருந்தா மாலை போட்டுண்டு, இப்போ சேப்பு துணி மஞ்சள் துணி எல்லாம் அவாவ மாலையை போட்டுட்டு பஸ்ஸு ஏறி ஏறி ஊர் ஊராக கோயிலுக்கு போயின்னு இருக்கா. அதனால் என்ன அதுங்க கேட்டால் நம்மளால போய் சேவிக்க முடியறதில்ல. இப்படியெல்லாம் பக்தியானது ஒரு பக்கம் வளர்ந்துட்டுருக்கு. இப்படி வளர்ந்துட்டுருக்கே ஒய்ய சாஸ்திரோக்தமாக இந்த மாதிரி விஷயங்களுக்காக ஏற்படக்கூடிய பக்தியானது இப்போது ரொம்ப குறைஞ்சி போயிட்டு இருக்கு. ஆனால் என்ன சொல்கிறார், அகரஹ அனுஸ்மிருதிகரம் எத் யுத்தாதிக்கம் வர்ணாசிரம அனுபந்தி ஸ்ருதி ஸ்மிருதி சோதித்த நித்த நெய்மித்திகம் ச கர்ம குரு. இந்த கர்மாவை பண்ணுறதே பகவானத்தில் பக்தி தான், அதுதான் முக்கியம். கர்மா வேற பக்தி வேற இல்லை இங்கே. அந்த கர்மாவை பண்ணுறது பகவானத்தில் பக்தியாக அதை பண்ணுறது தான். ஏதது உபாயேன மையற்பித மனோபுத்தி அந்த காலேச்ச மாமேவ ஸ்மரன். ஏதது உபாயேன, இப்படி ஒரு உபாயம் பண்ணால் மையற்பித மனோபுத்தி அந்த காலேச்ச மாமேவ ஸ்மரன். கடைசியில் என்னையே நினச்சிண்டு யதா அபிலஷித பிரகாரம் மாம் பிராப்சிசி நத்த சம்சயா. யதா அபிலஷித பிரகாரம், எப்படி என்னை நீ விருப்பம் விரும்பினாயோ அப்படி அடைவாய். ஐஸ்வர்யார்த்தியாக இருந்தால் அந்த ஐஸ்வர்யாதிகள் நான் அனுபவிக்கணும், அதுக்கு பெருமாள் உத்தாசம் பண்ணணும் அந்த எண்ணத்தோட. கைவல்யார்த்தியாக இருந்தால் நான் என்னுடைய ஆத்மஸ்வரூபத்தை அனுபவிக்கணும், அதுக்கு உத்தாசம் பண்ணக்கூடிய. ஏன்னா இங்கே பாருங்க, 3 பேருக்குமே உபாசன் பகவான் தான். எப்படி ஒரே விஷயத்தை ஒரே பகவானை 3 பேரும் உபாசித்து வேறு வேறு பலன் அடைய முடியும்னு பகவானை பூர்த்தியாக உபாசிக்க முடியாது. அப்போ அவளுக்கு என்னென்ன குணம் வேணுமோ அந்த குணத்தை அவள் எடுத்து உபாசிக்கிறான். உபாசனைனாலே குணத்தை ஒட்டி தான், குணங்களை வச்சு தான் உபாசனை. இப்போ ஐஸ்வர்யார்த்தியாக இருக்கிறவன் அந்த ஐஸ்வர்ய பலன்களை அடையிறதுக்கு பகவானத்தில் என்னென்ன குணங்களை அவன் அனுசந்தானம் பண்ணுவானோ எல்லாமே பிரம்மா சொத்து தானே அப்படின்ற எண்ணங்கள்லாம் அவனுக்கு இருந்துருக்கும். அப்போ அதையே நினச்சிட்டு இருக்கிறனால அவனுக்கு அப்படிப்பட்ட பகவானை அவன் தியானம் பண்ணுறான். கைவல்யார்த்தியாக இருக்கிறவன் இந்த பிரகிருத்தியை காட்டிலும் வியக்தமாக இருக்கக்கூடிய ஆத்மஸ்வரூபம் நினைச்சுட்டு இருக்கான். மோட்சார்த்தியாக இருக்கிறவன் எல்லாமே பிரம்மம்தான், அவனுக்கு நான் சேஷபூதன். இப்படிப்பட்ட எண்ணங்கள் அவனுக்கு இருந்துருக்கு. ஆக மொத்தம் 3 பேர் பிரம்மத்தை தான் உபாசிக்கிறான் அப்படின்னு சொன்னார். ஏவம் சாமானியேன சர்வத்திர ஸ்வப்பிராப்திய அவாப்தி அந்திய பிரத்யாதீனா இது. இப்படி சாமான்யமாக சொல்லிட்டு என்ன சொன்னார், எல்லாராலையும் அவாவா அடையப்பட வேண்டிய விஷயம் அந்திய பிரத்யய அதீனா. அதீனம்னா அதற்கு உட்பட்டது, டிபெண்டிங் ஆன் தட் அர்த்தம். எதுக்கு? அந்திய பிரத்யத்துக்கு உட்பட்டது. இது உக்துவா ததத்தம் திரையானாம் உபாசன பிரகார பேதம் பக்தும் உபக்ரமத்து அப்படின்னு சொல்லிட்டு 3 பேருடைய அந்த உபாசன பிரகாரம் இருக்கணும் அந்த டிஃபரன்சஸ் சொல்ல ஆரம்பிக்கிறார். தத்ர ஐஸ்வர்யார்ச்சனாம் உபாசன பிரகாரம் யதோபாசனம் அந்திய பிரத்ய காரகம் ச ஆக. முதல்ல ஐஸ்வர்யார்த்திகளுடைய உபாசன பிரக்கத்தை சொல்லிட்டுக்கார். இப்போ டைம் இருக்கா, 10 வரைக்கும் முடிஞ்சாமா இல்லை நான் ஏற்றேன்? 10 முடிச்சிடலாமா? சொல்ல நம்ம சாண்டிங் அதுக்கும் ஒரு இதில் வந்து குயிக்காக முடிச்சிடுறேன். இப்போ முதல் இந்த பத்தியத்தில் ஐஸ்வர்யார்த்திகள் வந்து என்ன பண்ணும், அவா எப்படி உபாசனம்னு சொல்கிறார். அபியாச யோக யுக்தேன சேத்தசா நாண்ய காமினா குரு பரமம் புருஷம் திவ்யம் யாத்தி பார்த்த அனுச்சிந்தையன்னு. பார்த்த பரமம் புருஷம் திவ்யம் அனுச்சிந்தையன்னு யாதி. எப்படி? ந அந்யகாமினா. அந்யகாமி, காமின்ற பதமானது செல்லுதல் அர்த்தம். அந்யகாமின்னா வேறு இடத்துக்கு செல்றதுன்னு அர்த்தம்.
ந அந்யகாமின்னு சொன்னால் அந்த இடத்துக்கு செல்லாமல், அதாவது ஒன் பாயிண்ட் ஃபோக்கஸாக அபியாச யுக்தேன அபியாச யோக யுக்தேன சேதசா, அபியாசத்தோடு கூடிய மைண்டினால் தியானம் பண்ணின அர்த்தம். அஹரஹ அபியாச யோகாபியாம் யுக்ததையா, அபியாச யோகாபியாம் யுக்ததையா, அபியாசம் என்ன யோகம் என்ன ப்ராக்டிஸு, அபியாச யோகம்னா அந்த இடத்துல முக்கியமாக அது இந்த ப்ராக்டிஸை குறிக்கிறது. அதன் மூலமாக யுக்ததையா சேர்ந்து நான்யகாமினா சேதசா அந்த காலே பரமம் புருஷம் திவ்யம் மாம் வக்ஷமான பிரகாரம் சிந்தையன்னு சொல்லப்படக்கூடிய பிரகாரத்தில் என்னை தியானம் பண்ணிண்டு மாமேவ யாதி என்னையே அடைகிறான். ஆதி பரத மிருகத்வ பிராப்திவது, மறுபடியும் ஒரு எக்ஸாம்பிள் அந்த அதே எக்ஸாம்பிள் சொல்லிட்டு எப்படி அந்த ஜடபரதரானவர் அந்த மிருகத்தை மிருக ரூபத்தையே அடைஞ்சாரோ மிருக ஜென்மத்தை அடைஞ்சாரோ அது மாதிரி ஐஸ்வர்ய விசிஷ்டதையா மத் சமானாகாரோ பவதி, ஐஸ்வர்ய விசிஷ்டதையா ஐஸ்வர்யங்களோட கூட அவன் பிறக்கிறான். எனக்கு ஏன்னா இதுதான் ஆழ்வார் திருவாய்மொழியில் திருப்பி சொல்லச்சு, திருவில் தேவர்கள் எல்லாம் திருவுடை மன்னரை காணில் திருமாலை கண்டேன் என்னும் பாடுறது, திருவுடை மன்னரை காணில் திருமாலை கண்டேனே என்னும் பாடுறது, திருவுடை மன்னரை காணல் திருநா ஐஸ்வர்யம், ராஜாக்கள் ராஜ்யம்ன்றது ஸ்ரீ, ராஜாவை பார்த்தாலும் அதில் பகவானை பார்க்குறேன், ஏன்னா அந்த அம்சம் இங்கிருந்த தான் ரூல் பண்ண முடியும். கோஷிபுரம் சுவாமி சொல்லுவாராம், கோஷிபுரம் சுவாமி எங்கள் வாத்தியார் சொல்வார், இந்த காலமோ அந்த காலமோ ஒருத்தன் அது எந்த டெமோக்ரஸியோ இல்லை ராஜா இதுவோ ஏதோ ஒன்று ஒருத்தன் ஆள்ற பதவிக்கு வந்துட்டான்னா கண்டிப்பாக அவங்ககிட்ட ஏதோ ஒரு அம்சம் கலந்துருக்கும், இல்லாட்டி அவனுக்கு அந்த இது கிடைக்காது. எவனோ ஒருத்தன் எவனோ ஆட்சி புரியட்டும், அந்த ஆட்சி புரிய ஸ்தானத்துக்கு வந்துட்டான்னாலே இல்லை வரானாலே கண்டிப்பாக அவனுக்கு ஏதோ ஒரு கட்டாட்சம் இருக்கும் அப்படின்னு வரான் யாராக இருந்தாலும். அப்போ அவர் மதிப்பு கொடுத்து தான் ஆனும் தோன்றது, ஏன்னா அந்த ஏன்னா அது வந்து பகவானுடைய ஒரு அம்சம் அந்த இடம் அந்த அந்த ரூல் பண்ணுறதுன்றது. அதான் சொல்கிறாரு இங்கே மத் சமான ஆக்காரோ பவதி, அதான் ஆழ்வார் பாட்டுக்கா திருவுடைய மன்னரை காலம் திருமாலை கண்டையனே, ஏன்னா அந்த ராஜாவாக இருந்தான்னா அவன் இடத்துல பெருமாளுடைய அம்சமானது கலந்துருக்கு, அப்படி கலந்துருக்காட்டி அவனால் அந்த பதவியில் வந்து ஆள முடியாதுன்னு அர்த்தம். அதுக்காக அது ஐஸ்வர்ய விசிஷ்டதையா மத் சமானாக்காரோ பவதி, அபியாசக நித்திய நைமித்திக அபிருத்தேஷு சர்வேஷு காலேஷு மனசா உபாச சம்சீலனம், நித்திய நைமித்திக அபிருத்தேஷு சர்வேஷு, நித்திய நைமித்திக கர்மங்களுக்கு பாதிப்பு இல்லாமல் தியானம் பண்ணணும், நான் மட்டும் தியானம் பண்ணுறேன் அப்படின்னு எல்லாத்தையும் விட்டுட்டு போய் பண்ணக்கூடாது, உட்காந்து அந்த கர்மாவை பண்ணிவிட்டு ஸ்பேர் டைம் தான் அந்த தியானம், நித்திய நைமித்திக கர்மா பாதிப்பு இல்லாமல் அதை பண்ணிவிட்டு உபாசிய சம்சீலனம் யோகத்து அஹர்ஹர் யோக காலே அனுஷ்டியமானம், ஏன்னா அபியாச யோகாபியான் போட்டார்களே ரெண்டு பதம், அபியாச யோகாபியான்றது திருத்தியா பக்தி த்ரிவச்சனம், அது அபியாசன்றதுக்கு என்ன அர்த்தம் ஆக்சுவலாக அபியாசன்றது நித்திய நைமித்திக கர்மா பண்ணிண்டு அதுக்கு விரோதம் இல்லாமல் யோகம்ன்றது அந்த உபாசனம், அதுவும் வேணும் இதுவும் வேணும் ரெண்டுத்தையும் பண்ணணும் யார் ஐஸ்வர்யார்த்திகள். இப்போ கவிம் புராணம் மனுஷாசிதாரம் மனோரணீயாம்சம் அனுஸ்மரேத்ய அனுஸ்மரேத்து யஹ சர்வசிய தாத்தாரம் அச்சிந்திய ரூபம் ஆதித்யவர்ணம் தமச பரஸ்தாத்து பிரயாண காலே மனசா அச்சலேன பக்தியா யுக்தோ யோக பலேன செய்த ப்ருவோர் மத்தியே பிராணம் ஆவேஷ்ய சம்யக் ச தம் பரம் புருஷம் உபைதி திவ்யம்னு கொண்டார். இதான் மறுபடி சொன்னோம் நம்ம ஒவ்வொருத்தனும் அந்த மூணு பேருமே சில விசேஷமான குணங்கள் அவ அனுசந்தானம் பண்ணணும். அப்படி பண்ணிச்சு கை ஐஸ்வர்யார்த்திகள் என்ன பண்ணுறான்னு கேட்டால் அனுசாசிதாரம் அனுசாசிதம் எல்லாத்தையும் ஆள்பவன் ஆக மொத்தம் கடைசி ஐஸ்வர்யம்னு கேட்டாலே ஈஷி அதாவது ஐஸ்வர்யம்னாலே அந்த பவர் டு ரூல். ஆக்சுவலாக நம்ம வந்து ஐஸ்வர்யம்னா செல்வம் நினச்சிட்டு இருக்கோம், ஆக்சுவலாக ஐஸ்வர்யம்னு சொன்னால் பவர் டு ரூல். யோகத்துலேயும் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க அஷ்ட சித்திலாம் இருக்குது அதில் ஐஸ்வர்யம்னு வச்சு ஈஷித அங்கேயும் அந்த லார்ட்ஷிப்னு பேர். ஆக்சுவலாக ஐஸ்வர்யம்னு கேட்டால் லார்ட்ஷிப், லார்ட்ஷிப்னா டு கமாண்ட் ஓவர் எவ்ரி திங் டு பாஸ் ஓவர் எவ்ரி திங் அர்த்தம் ஆக்சுவலாக அந்த இடத்துல. அப்போ பெருமாள் எப்படி தியானம் பண்ணோம், அனுசாசிதாரம் அனைத்தையும் ஆள்பவனாக அவனை நம்ம தியானம் பண்ணணும். அப்படி கைவ ஐஸ்வர்யார்த்தியாக இருந்தா அனோரணியாம்சம் அனுஸ்மரத்யஹ அனோஹோ அனியாம்சம் புரந்ததாசகிருத்தி நேர அனோரணியான் மகதோர் மகியான் தானே ஜெகதோத்தாரா அவரோட தான் நினைக்கிறேன் அதில் பாடர் அனோரணியான்னு சொல்கிறார். அனோரணியான்னு சொன்னால் அணுன்னு சொன்னால் ஜீவாத்மா,
அனோகோ அணியான்னு சொன்னால் அவனை காட்டிலும் சூக்ஷ்மமாக இருக்கார். ஏன்னா பெருமாள் எல்லாத்தையும் பிரைவேட் பண்ணுறான்னு சொன்னால் சூக்ஷமாக இருக்கணும், அப்படிப்பட்டவனாக இருந்துன்னு இருக்கான். சர்வசிய தாத்தாரம், அனைத்தையும் கொடுப்பவன் அல்லது தரிப்பவன், அச்சிந்திய ரூபமாக இருந்துன்னு இருக்கான். ஆதித்யவர்ணம் தமச பிரஸ்தாது, இந்த மொத்த தமசை காட்டிலும் விலட்சணமாக இருக்கும், ஒரு அப்பாற்பட்ட தேசத்தில் இருப்பவன் அர்த்தம். பிரயாண காலே அச்சலேன மனசா, அவனுடைய அவன் பிராணவியோக சமயத்தில் ஒரு தளர்ச்சி இல்லாத மனதால் என்ன பண்ணுமா அவன், புருவோர் மத்தியே பிராணம் ஆவேஷிய, இந்த புருவங்களுக்கு இடையில் பிராணம் கொண்டு நிறுத்தணுமா, அந்த இடத்துல அவங்க ஒன்று நிறுத்தணுறான். சமயக்கு இப்பெல்லாம் யோகா நீ யாராவது பண்ணலான்னு கேட்டால் அப்படி பண்ணுறதா தெரியல, நம்மளால் அந்த ஸ்டேஜுக்கெலாம் போக முடியலன்ட்டு தான் ஃபேக்ட். ஏன்னா இவ்வளோ பிரகிருதி சம்பந்தம் வச்சு அதெல்லாம் பண்ணமே நம்மளால் கஷ்டம் அது. அப்படி என்ன பண்ணுறான், தம் பரமம் புருஷம் திவ்யம் உபேதி கவிம், கவிம்னா யார், சர்வஜ்ஞம்னு அர்த்தம், கவி சப்தத்துக்கே ஞானின்னு அர்த்தம். இதில் சர்வஜ்ஞம் ஆம்னிஷியன்ட், புராணம்னா யார், புராதனம், அனுசாசித்தாரம்னா விஸ்வசிய பிரசாசித்தாரம், அனைத்து உலகத்தையும் வீட்டிலிருந்து ஏழு உலகம் தனிக்கோள் செல்ல வீவில் சீர், எல்லாத்துக்கும் திருவாமை பாசனம் இருக்குது, ஒரு ஒருத்துக்கும் எடுக்கலாம். அப்படி அனோகோ அணியாம்சம் ஜீவாத்தபி சூக்மதரம் சர்வசிய தாத்தாரம், ஜீவாத்மாவினுடையும் சூக்மமாக இருக்கக்கூடிய சர்வசிய தாத்தாரம், சர்வசிய சிரஷ்டாரம், தாத்தான்னு சொன்னால் கிரியேட்டர், எல்லாத்தையும் கிரியேட் பண்ணுறவனா, அச்சிந்திய ரூபம் சகல இதர விசஜாதீய ஸ்வரூபம். ஏன் அச்சிந்திய ரூபம்னா, சிந்தியமாக எது இருக்கும்னு கேட்டால் ஒரு விஷயத்தை பார்த்துருக்கோம், இன்னொரு விஷயம் நம்ம பார்க்கல, ஆனால் பார்த்த விஷயத்தை மாதிரியே தான் இருக்கும்னு சொன்னால் வச்சுக்கோ, அப்போ ஒரு மாதிரி கன்சியூம் பண்ணலாம். மொபைலில் பார்த்துருக்கோம், ஐபேடை பார்க்கலன்னா ஐபேடில் மொபைல் கொஞ்சம் பெருசாக இருக்கும் வச்சுக்கேன் அப்படின்னு சொன்னால் ஓரளவுக்கு கன்சியூம் பண்ணலாம். ஆனால் இது அச்சிந்திய ரூபம் சொன்னால் சகல இத்தர விசஜாத்திய ஸ்வரூபம், எதுவுமே அவனுக்கு நேரஸ்டே கூட எதுவும் வரல, சிம்லரே எதுவும் இல்லை, அப்படி ஒரு ஸ்வரூபம். தமசா பிரஸ்தாத், ஆதித்யவர்ணம் தமசா பிரஸ்தாத்னு சொன்னால் அப்ராக்கிருதஸ்வ அசாதாரண திவ்ய ரூபம் தம் ஏவம் பூதம், இதை காட்டும் லட்சணமாக இருக்கக்கூடிய, இந்த சம்பந்தமே இல்லாத லட்சணம் இருக்கக்கூடிய, ஏவம் பூதம் அகரஹ அபியசியமான பக்தி யுக்த யோக பலேன, தினந்தோறும் உட்காந்து இந்த அபியாசம் பண்ணுற பக்தி யோகம் இருக்கணும், அது அந்த அந்த யோக பலத்தினால ஆரூட சம்ஸ்காரத்தையா எஸ்டாபிஷ்டாக அவனோட சம்ஸ்காரமான இருந்துட்டுருக்கு. அதனால் அச்சலேன மனசா பிரயாண காலே, அந்த ஃபிக்ஸட் மைண்டோட அவனுடைய அந்திம காலத்தில் ருவோகோ மத்தியே பிராணம் ஆவேஷிய, ஏன்னா பிராணம் நம்ம எல்லா இடத்துல எங்கன்னா கொண்டு போகலாம் யோக பலத்தினால, அதெல்லாம் பாசிபிலிட்டிஸ் இருக்குது, அந்த யோகத்தை ஒழுங்காக பண்ண வச்சுக்கோ. அப்போ இங்கே ஒன்று நிறுத்தணும் பிராணனை, இங்கே நிறுத்திட்டு சம்ஸ்தாப்பிய தத்ர ப்ருவோர் மத்தியே திவ்யம் புருஷம், முதல் திருவாய்மை முதல் இதுலேயே எட்டாவது இவையும் அவையும் உபயம்னு ஒரு பதிகம் இருக்கு, அதில் ஆழ்வார் சொல்கிறோம், கமலக்கணன் கண்ணினுள்ளான் காண்பனவன் கண்களன்னு சொல்லிட்டு நெத்தியுள்ளான்னு சொல்கிறார், பெருமாள் நெத்தியில் இருக்கான்றார் எல்லாத்தையும், அப்புறம் முடியில் உள்ளான்னு ஒன்று சொல்லிட்டு பாரு. அது மாதிரி அவர் எல்லாத்தையும் அந்த பக்தி யோகம், பக்தி யோகியாக இல்லைனா கூட அந்தளவுக்கு யோகத்தில் அவர் இருந்திருக்காருன்றதுக்கு இதெல்லாம் ஒரு சாட்சியாக இருக்கு. புருஷம் யஹ அனுஸ்மரேத்து ச தமேவ உபேதி தத்பாவம் யாதி தத் சமான ஐஸ்வர்யோ பவதி இத்தியர்த்தா, அப்போ அவனையே அடைகிறான் என்ன அர்த்தத்துல கேட்டால் அவனுக்கு உண்டான ஒரு அந்த லார்ட்ஷிப் ஒரு பவரானது அவனுக்கு கிடைக்கிறதுன்னு. அதை கைவல்யார்த்தி நாம் ஸ்மரண பிரகாரமாக அடுத்து பதினோராவது பட்சத்துலேருந்து கைவல்யார்த்திகள் எப்படி அந்த பகவானை அவா தியானம் பண்ணணும்னு ஆரம்பிக்கிறது, அதை நம்ம அடுத்த கிளாஸில் பார்க்கலாம். கவிதார்க்கிகசம்ஹாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேஷாய வேதாந்த குரவே நமஹா.